Thank you.
வணக்கம் சார். சிறாம் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் மணியம் சார் வணக்கம். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப புண்ணியத்துல சார், நான் பேசுறது கிளியரா விளங்குதா எல்லாத்துக்கும்? கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே ஓகே சார். ஸோ ஒன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒன்னும் ரெண்டு பேனலுக்கு வெயிட் பண்ணுவோம். இரண்டு பேர் வந்துட்டாங்களா? ஓகே சார், வணக்கம் சார். டாக்டர் வணக்கம். டாக்டர் டாக்டர் உங்க மைக் மியூட் அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். ராகவன் சார் வந்துட்டாரா? ராகவன் சார் ஒன்னும் வரல போல இருக்கு. என்னன்னா மூன்று நாடுகள் இணைத்து செய்த ஒரு கான்வர்சேஷன் இது. ஓகே ஓகே. சோ நம்ம சிறாம் சார் இந்தியால இருந்து வந்திருக்காரு. ஓகே, சோ थैंक यू சார். थैंक यू. ஓகே, थैंक यू சார். நீங்க வந்து எங்க கூட ஜாயின் பண்றது. அதே மாதிரி மிஸ்டர் மணியம் சார் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. சோ இது ஒரு இன்டர்நேஷனல் கான் ஒரு கோலாபரேஷன் தான் இது एक्चुअली. இல்ல, இது வந்து ஒரு இது போன்ற முயற்சி வந்து இஸ் எ பிகினர் நவ இஸ் குளோபலைசேஷன். சோ இது வந்து ரிமோட்லி எங்க இருந்தாலும் நீங்க வந்து ஆட்களை கொண்டு வந்து பேசிறதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோகிராம் மாதிரி இதை நடத்துறது வந்து இஸ் சேஃப் காஸ்ட் எஃபெக்டிவ் இல்லையா? சோ நார்மலி தட்ஸ் வாட் தி வெஸ்டர்ன்ஸ் ஆர் டுயிங் நவ. குளோபல் கான்ஃபரன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான் வர்றாங்க. இப்ப இந்த பயோடேட்டாக்கு வந்து நம்ம இண்டிவிஜுவலா நான் வந்து ஷேர் பண்ணலாமா இல்ல உங்கள்கிட்ட தரணுமா ஸ்லைட்ஸ்?
ஓ இல்ல சார், நீங்க இன்டிவிஜுவலா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம், ஷேர் ஸ்கிரீன் பண்ணலாம். ஓகே. ஷேர் ஸ்கிரீன் வேற செய்யடா பாத்தீங்களா யாராவது? வேற செய்ய ஷேர் ஸ்கிரீன். ஆ பிக்கி ஷேர் பண்ணுங்க. ஷேரிங் கொஞ்சம் அதனால என்னோட பவர் பாயிண்ட் ஃபைல நான் முத அவங்க இமெயில அனுப்பிட்டேன், வாட்ஸ்அப்ல. சோ நீங்க ஷேர் பண்ணலாம் சார். அப்படி ஏதாச்சும் டெக்னிக்கல் ஏறனா இங்க பார்க்க முடியலன்னா நான் சொல்றேன் சார் உங்களுக்கு. சரி, ஓகே ஓகேங்களா. ஓகே, சோ சார் வேதர் எப்படி இருக்கு சார் சென்னையில? வெதர் வெதர் பிளசன்ட் வெதர் நவ சார். அக்னி நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அது இட் இஸ் ஸ்டார்டிங். ஓகே, ஆமா, வெரி ஹாட். பட் எவ்ரிபடி அட் ஹோம். எஸ் எஸ், அதனால ஒண்ணும் தெரியல. இப்ப நாளையில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்றாங்க, அப்பதான் தெரியும். வெளியில போகையிலதான் 30% எம்ப்ளாயிஸோட ஆபரேட் பண்ண சொல்லிருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம். எங்களுக்கு இப்பதான் ஒரு மூணு நாளா ஒரு 3 மணி நேரம் மழை பெய்யுது. ஓ, எங்க ஊர்ல எப்படி கேட்டா 2 மணி நேரம் கண்டினியூஸா மழை பெஞ்சுதான் வெள்ளம் வந்துடும். அதனால இப்ப 3 மணி நேரம் மழை பெய்யுது. அதனால இந்த மழை வந்து அப்பப்ப கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுது. மிஸ்டர் காளிதாசன், அந்த ஸ்லைட்ஸ் ஒன்னு ஷேர் பண்ண முடியல, நீ கொஞ்சம் பாருங்க. ஓகே, ஷேர் ஸ்கிரீன், அங்க ஸ்கிரீன்ல ஷேர் ஸ்கிரீன் இது பாருங்க. இல்ல வர மாட்டேங்குது, ட்ரை பண்ணுங்க. ஓகே, கேன் கேன் சார், நீங்க ஷேர் பண்ணுங்க. முத கூட உங்க ஸ்லைட பார்த்தா நினைக்கிறேன், ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஓ சார், யாரோ ஒரு ஆள், சாரி சார், மிஸ்டர் சங்கர் வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தென் 230 க்கு மேல தான் உங்களால ஷேர் பண்ண முடியும். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். Okay. Yeah, we are still in promo session, sir. 2:30 only we start. Okay. Good afternoon, gentlemen. Good afternoon, sir. Okay, so in our surrounding, okay, wa? Sound? Yep. ஆரம்பிச்சிடுவோம்
ஓகே சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 சிரம் சார், சென்னையில இருந்து வந்திருக்கீங்க. வணக்கம் நரேந்திர சார், டாக்டர் நரேந்திர சார் வணக்கம். வணக்கம் கலிதாசன். ஓகே ராகவன், ராகவன் சார் வணக்கம். வணக்கம் ராகவன் சார். வணக்கம வணக்கம் மணியம் சார் வணக்கம். சிங்கப்பூர்ல இருந்து பேசுறீங்க. வணக்கம வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். சோ இப்ப நம்ம லைவ்ல இருக்கோம். ஓகே சோ இன்னைக்கு பாத்தீங்களா சார், இன்னைக்கு உள்ள டாபிக் பாத்தீங்கன்னா an agenda for leaders to shape the future of education and employment. ஓகேங்களா சோ இன்னைக்கு உள்ள மக்களோட கேள்வி பாத்தீங்கன்னா சார், வாட் இஸ் ஐஆர் 4.0? ஓகேங்களா சோ அதுக்கான டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு எஸ்எம்இ கம்பெனியும் சரி, ஒரு எம்என்சி கம்பெனியும் சரி, எப்படி ஐஆர் 4.0 டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க, எப்படி பண்ணணும், அதே மாதிரி எஜுகேஷன் ஃபீல்ட்ல எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, எப்படி ஸ்டூடெண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இதுக்கான பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இதுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம், இது ஓவராலா ஒரு வியூ பார்க்க போறோம் சார் நம்ம. ஸோ இதனால வந்து நீங்க வந்து நான் மூணு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட விளக்கங்கள் வந்து மக்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடுத்த கட்டத்துக்கு போற ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனா இருக்கும் சார். முதல்ல வந்து சார் உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சின்னாக இருக்கும் சார். ஸோ முதல்ல நம்ம மிஸ்டர் ராகவன் சார்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஸோ ஓகே மை நேம் இஸ் ராகவன், என் பேர் ராகவன் கிருஷ்ணமூர்த்தி, அண்ட் நான் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்டீரிக்ஸ். ஓகே அண்ட் ஆல்சோ என்னை வந்து தே ஹவ் பீன் அப்பாயிண்ட் மீ அஸ் அ மலேசியா ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் RWTH அக்கன் யூனிவர்சிட்டி. ஸோ அக்கன் யூனிவர்சிட்டி வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு பெரிய டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டி இன் ஜெர்மனி, அண்ட் தே ஆல்சோ கேன் பி கன்சிடர் அஸ் ஒன் ஆஃப் த பயனியர் இன் இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ today we are working closely with all this with this university and most of the institute in this universities. We are naanga avangaloda modules avangaloda programs ellam malaysia ku eduthu vandu in terms of certification program training nu company ku la kuduthukittu irukom. Okay right, so far naanga vandu ore 3 varshama ore more than hundreds trainings I mean like in particularly certificate programs onna ore 20 to 30 OT irukom, and then a lot of programs we are running with RWTH module, and we have a very good network and response from Penang side because anga da romba company irukku. So anga vandu naanga enga konjam engalukku konjam you know we are doing a lot of trainings over there, and in fact we have partnered with few system integrators to you know actually help companies to embark into industry 4.0. right, so that's about Steerix and also RWTH and also myself. ஓ தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க உங்களை பத்தி. ஓகே சார், இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போறது வந்து நம்மளோட சேர்மன் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மிஸ்டர் ஸ்ரீராம் சார். சார் உங்களை பத்தி சொல்லுங்க, ஸோ இந்தியா பத்தி சொல்லுங்க. வணக்கம், நான் ஸ்ரீராம், சேர்மன் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. பேசிக்லி ஐ ஆம் எ மெக்கானிக்கல் என்ஜினியர் அண்ட் ஐ ஹவ் 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணி ரன் பண்ணுற ஒரு 30 வருட அனுபவம் இருக்குது. என்ஜினியரிங் காலேஜ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில், அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு என்ஜினியரிங் காலேஜ் 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதனுடைய சேர்மன், ஃபவுண்டர் சேர்மனாக நான் இருந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் வி ஹாவ் ஸ்பெஷலைசேஷன் இன் டைகாஸ்டிங், ஃபோர்ஜிங், மெஷினிங், ஹீட் ட்ரீட்மெண்ட் அண்ட் அசம்பிளி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ். நாங்கள் வந்து மோட்டர் சைக்கிள் இண்டஸ்ட்ரீஸ், கார் இண்டஸ்ட்ரீஸ், ட்ரக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வி ஹவ் பின் சப்ளைங் பார்ட்ஸ் லைக் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் காம்பனன்ட்ஸ், ஸ்டீரிங் காம்பனன்ட், என்ஜின் காம்பனன்ட், கிளச் காம்பனன்ட்ஸ், இது மாதிரி வெரி வெரி கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸு மெஷின் ஃபோர்ட் பண்ணி மெஷின் பண்ணி கேஸ்ட் பண்ணி வி ஹவ் பின் சப்ளைங்.
the Chennai Institute of Technology, another dimension. It's an engineering college, undergraduate program, 10 programs we have, mechanical, electrical, electronics, computer science, CSE, IT, biomedical, MRE. Then we also have master's program and a research program. One of the top 10 institutes in Tamil Nadu. I have widely experienced not only in manufacturing, in engineering educations also. We are in Tamil Nadu and in India, manufacturing industries where we have very strong basis. Everybody is now modernization is industry 4.0 towards they are marching. I can definitely, this is a wonderful experience platform for me to share என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மலேசியா அண்ட் சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழ் கம்யூனிட்டி கூட ஷேர் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். ஏன்னா நாங்க கூப்பிட்டோடனே நீங்க வந்து ஓகேன்னு சொல்லி டைம் ஒதுக்கிறீங்க, ரொம்ப நன்றி சார். ஓகே, அடுத்ததாக சிங்கப்பூர்ல இருந்து மிஸ்டர் மணியம் சார், சார் உங்களை பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள் சார். வணக்கம். I'm based in Singapore, born here, so அதனால இதுதான் ஹோம்லேண்ட் ஒன் வே தி அதர். சொந்தமா ஒரு ஐடி கம்பெனி நடத்துறேன். ஒரு 11 வருஷமா சிங்கப்பூர்ல ஐடி கம்பெனி நடத்திட்டு வரோம். நான் ஒரு எஸ்எம்இயா இருக்கிறேன். ரெண்டு விதமா தொழில்நுட்பம் ஓடிட்டு இருக்கு. ஒன்னு வந்து அரசாங்கத்தினுடைய சில டெண்டர்கள்லாம் நாங்க பார்த்து போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ வெளியே வந்து பிரைவேட் என்டிட்டிஸ்க்காக பார்த்துருக்கோம், அதாவது சில வந்து நிறுவனங்களாக இருக்குது, அவங்களோட நாங்கள் ஜாயிண்டா ப்ரோக்ராம் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். உதாரணமா சொல்லணும்னா சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு தொலைக்காட்சி இருக்கிறாங்க, உங்களுக்கு மலேசியாவில் எஸ்ட்ரோ இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க உள்ளவங்களோட நாங்க வந்து ஒரு வெண்டவா இருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான 4 மொழிகளுக்கும் தேவையான சில விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருக்கோம். சிங்கப்பூர் பொதுவா எது பண்ணாலும் இங்கிலீஷ், சைனீஸ், மலை, தமிழ் அப்படின்னு 4 ஃபீடிங் வரும். அப்படி வரும்பொழுது நம்மளும் அவங்களோட ஜாயிண்டா உட்காந்து நம்ம சில பேக்ஹேண்ட் டெக்னாலஜிஸ் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். நல்ல ஒரு இன்ஃபோ சார். அடுத்ததாக நம்ம டாக்டர் நரேந்திர குமார், யூனிவர்சிட்டி மலாயாலேருந்து சில விஷயங்கள் எங்க ஷேர் பண்ண வந்திருக்கீங்க சார். சார் உங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா யூனிவர்சிட்டி மலையான்றது மலேசியாவில் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே, அல்லபத்துக்கும் வணக்கம். ஓகே, என் பேர் வந்து நரேந்திர குமார். யூனிவர்சிட்டி மலையால நான் வந்து ஒரு எஸ்எஸ்சி ப்ரொஃபஸர், ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங்ல இருக்கேன். ஓகே, என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னாக்கா, நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு 15 இயர்ஸாக வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை செஞ்சேன், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்சோ என்னோட கடைசி படிப்பு பிஹெச்டி வந்து ஜெர்மனியில் RWTH ஆக்கன் யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து கிராஜுவேட் பண்ணேன் பிஹெச்டியில். ஸோ இண்டஸ்ட்ரி 4.0 வந்து நல்ல ஒரு அழகான டாபிக்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரி மலேசியாவில். ஸோ இந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து இந்த எங்கேஜ்மெண்ட்டில் வந்து யூனிவர்சிட்டி மலையால வந்து நாங்களாம் வந்து இன்வால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம், together with the students, together with the lecturers and various faculties parna. So idu nalla or initiative and vai kuduthu romba 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 thanks and hope we can nalla or share pannalam nambira number aniki. Thank you. Kandipa kandipa sir, iniki vande or enna solradhu, makkal vande or adutha katta transformation, so adu kandipa paapanga na nenikiren. Okay sir, so idu pathinga sir, nammalo title ungalukku theriyum na nenikiren. So agenda of leaders towards IR 4.0 and also for employment, okayla, so employment. Okay sir, so idha indha karthai otti sir, Mr. Ragavan sir, neenga vende enna nenikiringa IR 4.0 enna ore kootru nenikiringa, idu eppadi vende nammala maathum nenikiringa? Okay, so IR4 vende ipo vende neenga pathinga idu vende is just another revolution for industry revolution da. So enna na vende idhukku munna factory la eppadi industry la eppadi operate pannikitt irundho, அதுலேருந்து ஒரு படி தாண்டி இப்போ வந்து இதுக்கு முன்னால் கம்ப்யூட்டரைஸ்ட் ரைட், இப்போ வந்து திங்ஸ் ஆர் கெட்டிங் டிஜிட்டலைஸ்ட், யூனோ டிஜிட்டலைசேஷன் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு, அண்ட் தேங்க்ஸ் டு யூனோ நெட்ஒர்க்கிங் அண்ட் ஆல்சோ டேட்டா. ஸோ இதனால வந்து இப்போ வந்து வி ஆர் காலிங் இட் இஸ் அ ஃபோர்த் ரெவல்யூஷன். ஒரு இண்டஸ்ட்ரி ஓ எனி எனி ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது ஐ வுட் சே இட்ஸ் ஜஸ்ட் அ ரெவல்யூஷன் அண்ட் நம்ம முக்கிய பங்களிக்கிறோம் அதில். ஒரு ஹியூமனாக, ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக, ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம தான் அந்த முக்கிய பங்களிக்கிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, வி நீட் டு பி ஆன் பா வித் த ரெவல்யூஷன் ரைட், வி நீட் டு பி ஆன் பா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்புள் திங்ஸ் தட் ஓகே டெக்னாலஜி மாறுது, ஸோ ஓகே, பட் டெக்னாலஜி மாற மாற நம்மளும் கூடயும் போகணும். ஏன்னா இந்த டெக்னாலஜி கிரியேட் பண்ணுறதே நம்மளுக்காக தான்.
perspective, and when there's a solution out there, a technology is created for people, by people, for people. So we need to adopt this. So adu vandu nama mukkiyama oru karathil eduthukitte nama vandu okay adukana value ah nammalum seiyanum. So we cannot be left behind. So adu enoda mukkiyamana oru I think very important opinion or suggestion I would say. So okay sir, so so ipo pathina ipo oru oru company sir, oru company transform pannudhu nu vechikkingala IR 4.0 okay. So idu vandu employment ku eppadi baadhippu varum sir? எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எப்படி பாதிப்பு வரும்னா இது அது எல்லாரும் இதுதான் வந்து ஒரு ஐ வுட் ஸ்டில் சே திஸ் இஸ் சப்ஜெக்டிவ் க்வெஸ்டன் பட் என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த மாறும் போது எல்லாம் நினைக்கிறாங்க ஐயோ யூனோ திங்ஸ் ஆர் பீங் ஆட்டோமேட்டட் திங்ஸ் ஆர் பீங் யூனோ டிஜிட்டலைஸ்ட் ஸோ எங்களுக்கு வேலை போயிருமா இல்லை வேலை வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு செமி ஸ்கில்ட் ஒர்க் ஃபோர்ஸ் தேவைப்படுது இப்போ நம்ம கரண்ட்லி பட் இந்த மாதிரி கரண்ட் சிச்சுவேஷன் ஆர் த ஃபியூச்சர் டெக்னாலஜிக்காக வி நீட் டு மூவ் டு த ஹைலி ஸ்கில்ட் பீப்புள் So adunala da we need to adapt with the technology with the changes in order for us to cope up with the technology so vela vaipu vande vela eppadina vande namba vande vera again vera kattathukku porom so namba knowledge adukana equal ah irukanum right so andha mari equal ah irunda definitely there shouldn't be a problem right yes right sir nikoradhu because enna na டெக்னாலஜி மாறும் போது நம்மளே உயர்த்திக்கணும்னு சொல்றீங்க நீங்க ஆமா ஆமா இல்ல இப்ப வந்து நல்லா பாத்தீங்கன்னா வந்து தேர்ட் ரெவல்யூஷன்ல வந்து கம்ப்யூட்டரைஸ் கம்ப்யூட்டர் வந்துச்சு அப்ப யாருக்குமே கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு சேம் திங் சோ தி திங் இஸ் யூ சீ தட் தட் தி டிஃபரன்ஸ் பீப்பிள் வந்து அது நடக்காத முன்னுக்கும் நடந்ததுக்கு பின்னதுக்கு கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணலாம் ஓகே சார் சோ நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஐஆர் 4.0 பத்தி ஓகே சார் நம்ம கேள்விகள் நிறைய இருக்கு ஸோ நம்ம அடுத்த பேனல் பேசி முடிஞ்சோன்னா கேள்விகள் கேட்குறோம் உங்ககிட்ட ஓகே ஸோ இப்போ வந்து மிஸ்டர் ஸ்ரீராம் சார் ஸோ நீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்றது டெக்னாலஜியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரினு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ ஆஸ் அ சேர்மன் ஆஃப் இன்ஸ்டிடியூட் சார் ஸோ நீங்க எப்படி அதுக்காக வந்து ப்ரிப்பரேஷன் பண்றீங்க ஃபார் எஜுகேஷன் சைட்டும் ஸோ அதே ஒன்றுன்னு சொன்னீங்க யூ ஆர் த பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் சொன்னீங்க ஸோ இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் எப்படி ஐஆர் 4.0 வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது இந்தியாவில் இந்தியா பொறுத்தளவில் ஐஆர் 4.0 லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியில் ஆல்ரெடி அதை ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாது டவுன் த லெவல் எஸ்எம்இ ஸ்மால் அண்ட் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவோம் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவதான் ஹியூஜ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கிறாங்க இவங்க இதில் வந்து ஆல்ரெடி நம்ம ஆட்டோமேஷன் இந்தியா வந்து ஒரு பெரிய லார்ஜ் கண்ட்ரி 1.3 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க பட் இருந்தாலுமே இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது அது ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது அது இல்லாமல் கன்சிஸ்டண்டா அவங்க வேலை செய்யறது இல்லை அப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா ப்ரொடக்ஷன் டிஸ்டரப்ஷன் வருது அண்ட் குவாலிட்டி கரெக்டாக நம்ம மீட் பண்ண முடியல அதனால என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த ஆட்டோமேஷன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அனாலிசிஸ் ஒரு எவ்வளோ ஒரு 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 எஸ்எம்இல ஒரு மேனுஃபேக்சரிங் ஆட்டோமோட்டிவ்ல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்ததுன்னா அந்த கம்பெனியில ஃபார் எக்ஸாம்பிள் 200 மெஷின்ஸ் இருந்ததுன்னா எல்லா மெஷின்ஸ்லயும் ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் கலெக்டிங் த டேட்டா அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி கிளவுடில் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் போட்டாங்க என்ன குவாலிட்டி வந்தது எவ்வளோ டூல்ஸ் கன்சியூம் ஆச்சு எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆனது அந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை அனாலிசிஸும் பண்ணுறதும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்கில் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பில்ட் பண்ணி அந்த ஒன்ஸ் டேட்டா ஃபெச் பண்ணோம் டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேரியஸ் சென்சார்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிவைசஸ் வச்சு நம்ம டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைகாஸ்டிங் மெஷின்ஸ்லன்னா டெம்பரேச்சர் என்ன ப்ரெஷர்ஸ் என்ன இந்த மாதிரி வேரியஸ் ப்ரெஷர் லெவல் கேஜஸ் இருக்கும் அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அந்த கலெக்ட் பண்ணதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் இருக்குதா மினிமம் மேக்சிமம் இருக்குதான்னு பார்த்துட்டு அது இல்லைன்னா அதனுடைய கரெக்டிவ் ஆக்சன்ஸையும்
என்டையர் திங் அதாவது இந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம ஒரு டெசிஷன் மேக்கிங்கை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த அடாப்டேஷன் டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. என்னுடைய ஓன் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா வி பாட் ரீசென்ட்லி ஒரு மெஷின்ஸ் வந்து சுவிட்சர்லாந்துல வந்து வாங்கினோம். அதுலயுமே அந்த இண்டஸ்ட்ரி 4.0 ரெடியா இருக்கும். நம்ம எங்க இருந்தாலும் மெஷினை நம்ம ஆப்ரேட்டர் மட்டும் இல்லை ஆப்ரேட்டர் எப்படி ஆப்ரேட் பண்றாங்க என்ன பாராமீட்டர் மெயின்டைன் பண்றாங்கிறது நம்மளால பார்க்க முடியும். இந்த அடாப்டேஷன் வந்து வெரி ஹை லெவல்ல லார்ஜ் ஸ்கேல்ல நடந்துட்டு இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த லெவல. அதுக்கு ஏத்த மாதிரி ஆல் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டியில இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏஐசிடி ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் அவங்கதான் வந்து இந்தியாவில வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் எப்படி இருக்கணும் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஜாப் ஜென்ரேட் ஆகுது டெக்னாலஜி எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ரிசோர்சஸ் அது பீப்புள் அதாவது என்ஜினியரிங் காலேஜ்ல யூனிவர்சிட்டில இருந்து படிச்சுட்டு வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த மாதிரி ஸ்கில் செட் அண்ட் டேலண்டோட இருக்கணும்னு பார்த்துட்டு கரிக்குலம் டிவைஸ் பண்றாங்க. அதுல வந்து இண்டஸ்ட்ரி 4.0க்கு தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். அதுக்குனுடைய ஒரு பார்ட்ல பாத்தீங்கன்னா நியூ கோர்சஸ் லைக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் டாப் இன்ஸ்டிடியூட் எல்லாருமே வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்ப இண்டஸ்ட்ரி 4.0னுடைய ஃபண்டமெண்டல்ஸ் இண்டஸ்ட்ரி 4.0 நம்ம என்ன பண்றோம் கண்ட்ரோல்ஸ் டிரைவ்ஸ் எம்பெடடு ஐஓடி சென்சார்ஸ் நியூவர் சென்சார்ஸ் டெவலப் பண்றதுல இருந்து அந்த டேட்டா கலெக்ட் பண்றது அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை எப்படி அனாலிசிஸ் பண்றது ஏன்னா டேட்டா அனாலிட்டிக் இட்ஸ் எ பிக் சப்ஜெக்ட் டெக்னாலஜி மட்டும் கிடையாது அந்த டொமைன் எந்த ஃபீல்ட் ஆட்டோமோட்டிவ் ஃபீல்ட்லயா மேனுபேக்சரிங்கா இல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் தேவைப்படுது பட் ட்ரெயின்டு ரிசோர்சஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. அதுக்காக வந்து நிறைய மாற்றங்கள் கரிக்குலம்ல கொண்டு வந்து ஃபேக்கல்ட்டி எல்லாருமே ட்ரெயின் பண்ணி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் RWTH அந்த மாதிரி யூனிவர்சிட்டில எல்லாம் இங்கேயும் நிறைய கொலாபரேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல நிறைய பிகாஸ் ஆல்ரெடி ஜெர்மன் அண்ட் ஜப்பான் மாதிரி டெவலப்டு கண்ட்ரில இண்டஸ்ட்ரி 4.0 நிறைய ஒரு லார்ஜ் ஸ்கேல்லே ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சிருச்சு. சோ தட் வி கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் தம் அந்த லேர்னிங் இந்தியாவில் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து உங்க யூனிவர்சிட்டியில சார் சென்னை இன்ஸ்டிடியூட் வந்து பாத்துருக்கேன் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு டெக்னாலஜிஸ் எல்லாம் விசிட் பண்ணீங்க. ஓகே சார் இப்ப வந்து சார் அங்க வந்து என்ன மாதிரி பாடத்திட்டங்கள் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க என்ன மாதிரி என்ன சொல்றது ப்ரோக்ராம்ஸ் இங்க வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்சஸ் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பாப்புலரா இருக்குது. தென் மெக்கட்ரானிக்ஸ் மாதிரி இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ் அதில் எடுக்கிறாங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இதெல்லாமே சிமிலர் கோர்சஸ் அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கும் என்ஜினியர்ஸ் வந்து படிக்கிறாங்க. அப்புறம் என்ஜினியரிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் படிக்கிறாங்க. இந்த கோர்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர் நிறைய பேர் படிக்கிறாங்க. இதில் என்ன பெரிய அட்வான்டேஜஸ்னா எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்ல லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. அது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவங்களுடைய கேரியர்ல ஃபியூச்சர்லயும் தே கேன் க்ரோ அதாவது இன்சியல கேம்பஸ்ல முடிச்சிட்டது அப்புறம் வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஜாப் அந்த கேரியரை வந்து அவங்க சஸ்டைனபிள் பேசிஸ்ல தே கேன் க்ரோ இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய லெவல் கிடைக்கிறதுனால இது இதுல வந்து ஜாயின் பண்றாங்க. நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. சேலரி எந்த லெவலுக்கு அவங்க வந்து பிகினிங்ல என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் இந்தியன் ரூபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பெர் மந்த்ல இருந்து ஈவன் ஒரு 2 lakhs பெர் மந்த் கூட ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் சேலரி. அதனால இந்த கோர்சஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர். மெக்கட்ரானிக்ஸ் எதுக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்கன்னா லார்ஜ் ஸ்கேல்ல ஆட்டோமேஷன்ஸ் எல்லா லெவல்லையும் நடக்குது. ஈவன் டொமஸ்டிக்லயும் ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது அண்ட் எலக்ட்ரிசிட்டிலையும் ஸ்மார்ட் கிரிட் ஐஓடி பேஸ்டு இதெல்லாம் பண்றாங்க. யூ நேம் எனி ஃபீல்டு ஈவன் சிவில் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய தேவைப்படுறதுனால அந்த கோர்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இதை தவிர்த்து நம்மளுக்கு கன்வென்ஷனலா ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் லைக் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்
இதுல வந்து படிக்கிறாங்க. இப்போ அனதர் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விரும்பி படிக்கணும்னு நினைக்கிறது, அது இல்லாம ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர்ல வரும்னு நம்ம நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டட்ல அந்த கோர்சஸ்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து விருப்பம் காட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயும் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்துலயும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செப்பரேட்டா ஒரு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் கொடுக்கலன்னா கூட அண்டர் கிராஜுவேட்ல மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எஸ்பெஷலி பேட்டரி டெக்னாலஜி, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், டிரைவிங் அதே மாதிரி நிறைய இதுல வந்து அவங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து அடிஷனல் ஸ்கில்ஸ் டேலண்ட் டெவலப் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிற அவங்கள வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் லார்ஜ் கம்பெனி எம்என்சி கம்பெனிஸ்ல இந்தியாவில் வந்து அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டியை செட்டப் பண்றாங்க. இது முடிஞ்சவுடனே அவங்க அங்கே போகலாம். இந்த படிக்கிற மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ், அதாவது எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ஐஓடி, எம்பர்டட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், பிக் டேட்டா, கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து சஸ்டைனபிள் எனர்ஜி அண்ட் கிரீன் பில்டிங் இந்த மாதிரி இதுல எல்லாம் வேற கன்வென்ஷனல் கோர்சஸ் அண்டர் கிராஜுவேட்ல பண்ணலாம் கூட இதை வந்து எந்த யூனிவர்சிட்டியில எந்த இன்ஸ்டிடியூட்ல அடிஷனலா இண்டஸ்ட்ரீஸ் கூட கொலாபரேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ணி அதுல படிக்கிறாங்க. மோஸ்ட்லி ஒரு அண்டர் கிராஜுவேட்ல இருக்கிறதுல 80-90% வந்து போஸ்ட் கிராஜுவேட் போறதுல எல்லாமே வேலைக்கு தான் போறாங்க. ரிமைனிங் ஒரு 10-15% ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ்க்கு போறாங்க இந்தியா பொறுத்தல. குட் சார், குட் நைட் ஷோ ஷேரிங் சொன்னீங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து எங்களை புதுசாக நாங்கள் அதை வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லை, ஒன்று எனர்ஜியும், எனர்ஜியில் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி இந்தியாவில் வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி ஃபார் விண்ட் எனர்ஜிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ சோலாருக்கும் வந்து நிறைய கெப்பாசிட்டி பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தல. அதான் சார், நான் உங்க லேப் வந்து பார்க்கும் போது அது வந்து ரொம்ப அந்த சோலார் எனர்ஜி சிஸ்டம்லாம் செஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ உங்க ஷேரிங்க்கு. ஸோ இப்போ நம்ம மிஸ்டர் மணியம் சார், சார் நம்ம தலைப்பை ஒட்டி சார் உங்களோட சில கருத்துக்கள் சார். இந்த தலைப்பை ஒட்டி பேசினது வந்து தமிழ்ல சொல்லணும்னா தொழில்நுட்ப புரட்சி இல்லையா, இண்டஸ்ட்ரி சொல்லுகிறோம். அவரு ராகவன் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டாரு ஏற்கனவே, மூணு என்ன நாலு என்ன அப்படின்றத. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா வந்து பேசிக்கலி இங்கே உள்ள ஒர்க் ஃபோர்ஸோடைய ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணி ஆகணும் அப்படின்றது ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி 4.0 என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் தி டெக்னாலஜி டிஸ்ட்ரப்ஷன். ஆல்ரைட், அந்த டெக்னாலஜி டிஸ்ட்ரப்ஷன்னால தெர் இஸ் அ இண்டஸ்ட்ரி 4.0. ஒரு உதாரணம் சொன்னால் இப்போ வந்து ஐடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெர்ஷன் 3 வந்து ஸ்மார்ட் நேஷன் டெக்னாலஜி, நீங்கெல்லாம் வந்து ஸ்மார்ட் கார்ட் பயன்படுத்துறீங்க, ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுனா கூட நீங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு லோக்கலைஸ் ஒரு டெலிவரி கிட்ட முடிச்சிடுறீங்க இல்லையா. இது இது வந்து ஒரு டெக்னாலஜி மாதிரி ஓடிட்டு இருக்குது. ஆனால் இது வேலை பார்க்குற அந்த மென் பவர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி மூலமாக ஒரு டிஸ்ட்ரப்ஷன் ஏற்படுது. ஆக அவங்க வந்து வேற தொழில் கற்றுக்க வேண்டி அவங்க அப்கிரேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதுதான் இந்த டிஸ்ட்ரப்ஷனுக்கு இந்த இண்டஸ்ட்ரி 4.0 நம்ம வரும் அந்த இடத்துல. 4.0 என்ன நமக்கு பார்க்குறோம்னா வி ஹவ் டு அப்கிரேட் அவர் ஸ்கில்ஸ்னு ஒன்று வருது. ஆக சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற கோட்பாட்டு கீழே கொண்டு வந்து பல ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. யாருக்கு நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் மாணவர்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு காலேஜுக்கு போகிற பையனோ அல்லது கல்லூரிக்கு போகிற பையனோ இல்லை ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகிறவங்களோ வந்து எந்த துறையில் எடுத்து படிக்கணும் அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவைப்படுது, ஒரு அவேர்னஸ் வரணும். அப்ப அந்த அந்த போகும்பொழுது நீங்க ஒரு 10 ஆண்டுக்கு முன்னே வந்து டாக்டர் படி, லாயர் ஆகு அப்படின்னு நம்ம சமூகத்துல பொதுவா நம்ம பேசிட்டு இருப்போம். இப்ப நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்ப வந்து இல்லை, உனக்கு வந்து ஒரு ஸ்கில் தேவைப்படுது, உனக்கு அந்த ஸ்கில் இருந்தாதான் நீ போய் ஒரு இடத்துல போய் நீ வேலை பார்க்க முடியும். அப்ப ஸ்கிலுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ உள்ள காலகட்டங்களை. அதை தான் நம்ம ஸ்ரீராம் வந்து சொன்னாரு, அவங்க வந்து தே ஆர் ப்ரிப்பேரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பி ஸ்கில் ஓரியன்ட். அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இருக்கும்பொழுதும் கூட ஸ்கில் தேவைப்படுது. அப்போ சிங்கப்பூரும் அதோ அதே ஒரு சினாரியோ தான். அப்படி வரும்பொழுது அரசாங்கம் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா வேரியஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. யாருக்கு நடத்துகிறாங்க, பள்ளிக்கூட பசங்களுக்கு மட்டும் கிடையாது, வேலை செய்கிற நம்ம போன்றவர்களுக்கு கூட. அதாவது ஒரு 25 வயதுலேருந்து 50 வயசுக்கு உள்ளவங்க கூட நம்மளை மேம்படுத்திக்கணும் தொழில் ரீதியாக,
நம்மளை மேம்படுத்திக்கணும். இல்ல எனக்கு இதுதான் தெரியும் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த டெக்னாலஜி டிஸ்ட்ரப்ஷன் எந்த வகையிலும் நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்படி வரும்போது நிறுவனம் வந்து ஆள் குறைப்பு செய்வாங்க, இல்ல மல்டி டாஸ்கிங் வரும்பொழுது உங்களுக்கு ரிட்ரன்ச்மெண்ட் ஒரு பாகம் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து தங்களை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு அரசு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஸ்கில் ஃபியூச்சர்னு ஒரு ஒரு ஃபண்ட் இருக்கு எங்களுக்கு. எங்க அரசாங்கமே எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு காஸ்ட் நடத்துறாங்க. அந்த காஸ்ட் நடத்தும் பொழுது நாங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பயோமெடிக்கல் வேணுமா, இல்லை டெக்னாலஜி வேணுமா, இல்லை சைபர் அனாலிசிஸ் வேணுமா, டேட்டா மேனேஜ்மெண்ட் வேணுமா, உங்களுக்கு எது வேணும்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது யாருக்குன்னா கரியர் டெவலப்மெண்ட், செகண்ட் கரியர் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்காக வருது. அவங்க வந்து இந்த மாதிரி காஸ்ட்ல போய் அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ நாளைக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி வரும்பொழுது இந்த ரெவல்யூஷன் வரும்பொழுது இண்டஸ்ட்ரி 4.0 வரும்பொழுது தே கேன் ஹாப் டு அ பெட்டர் என்வாயர்மெண்ட். ரிட்ரன்ச் பண்ண அவங்களுக்கு வரது கிடையாது, ஏன்னா தே ஆல்ரெடி அக்வயர் ஸ்கில்ஸ் ரெடி. அவங்க ஒரு ஒரு வேற இடத்துக்கு மாற முடியும், என்னால் பெட்டர் ஆப்ஷனுக்கு முடியும். இப்போ இதுவே வந்து ஒரு 3 வருஷமா சிங்கப்பூர்ல ரொம்ப அக்ரெசிவாக அவங்க புஷ் பண்றாங்க. 3 வகை இருக்குது, ஒன்று வந்து ஒர்க் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து அரசாங்கம், இன்னொன்று வந்து அகடமிக் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா கொடுக்குறாங்க. ஸோ தே கிவிங் கவர்மெண்ட் சப்சிடிஸ் ஃபாஸ்ட் கோ அண்ட் அப்கிரேட் அக்வயர் த ஸ்கில்ஸ் அண்ட் மூவ் ஆன் டு பெட்டர் என்வாயர்மெண்ட். இதுதான் இந்த 4.0 உடைய பேசிக் ஃபவுண்டேஷன் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். அரசாங்கம் என்ன சொல்லுங்க, சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அண்ட் மேத்ஸ் பள்ளிக்கூட பசங்களுக்கு வந்து இதைதான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த பேசிக்ஸ் இந்த ஸ்டெம் இருந்தாதான் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அது சைபர் செக்யூரிட்டியா இருக்கட்டும், பிக் டேட்டாவா இருக்கட்டும், இல்ல அனாலிசிஸ் ஒர்க் ஆகட்டும், ஃபொரன்சிக்கா இருக்கட்டும், இதெல்லாம் போகும்போது அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா பள்ளிக்கூடங்களுக்கு இப்ப படிச்சு முடிச்ச பிறகு கல்லூரிகளுக்கு போறாங்களா இல்ல பள்ளிக்கூடத்தை போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்பொழுதுதான் அவங்க வந்து எங்களோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து ரிப்ளனிஷ் பண்ண முடியும். அவங்க எல்லாம் வேலைக்கு வரும்பொழுது இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டு பாத்தீங்கன்னா, வக்கீல்கள் துறையை நீங்க எடுத்துக்கலேன், கடந்த 3 வருடமா ஒரு கோஹார்ட்ல வந்து ஒரு 500 வக்கீல் படிச்சுட்டு வராங்க, எல்எல்பி படிச்சுட்டு வெளியே வராங்க. ஆனா அவங்கள 60 விழுக்காடு தான் வக்கீல் சார்ந்த துறைக்கே வேலைக்கு போறாங்க, மீதி 40 விழுக்காடு அந்த துறையை விட்டு வேற ஒரு துறைக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒரு என்ஜினியரிங் படிச்ச ஒரு மாணவன் வந்து அவன் என்ஜினியரிங் துறையில வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றான், அவனுக்கு எது பேஷன் இருக்கோ, அவனுக்கு எது ஸ்ட்ராங் ஏரியா இருக்கோ அதுக்கு மூவ் பண்றான். இட் குட் பி மேஸ்காமா இருக்கலாம், ஒரு மீடியால போய் சேர்ந்துருவான், இல்ல ஒரு ஒரு ஆர்ஜே விஜேயா போயிடுவான். அதே மாதிரி மேஸ்காம் படிச்ச ஒருத்தர் வந்து அந்த இடத்துல அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அந்த ரிக்குவயர்மெண்ட்டை, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்க்கு போயிடுறாரு, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு சுழற்சி வரும்பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி 4.0 நம்மளை வந்து தயாராகுது. நன்றி. தேங்க்யூ சார். ஸோ ஸோ நல்ல ஒரு கருத்து கொடுத்தீங்க சார். ஸோ இப்போ நம்ம அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம டாக்டர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. டாக்டர் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய கேள்விகள் எழும் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இந்த ஐஆர் 4.0 அதை நோக்கி அவங்க வந்து படிக்கிறது, அவர் பாத்தீங்கன்னா எப்படி வந்து லைஃப்ல அச்சீவ் பண்றது ஐஆர் 4.0, பிகாஸ் எவ்ரி திங் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா நான் இண்டிவிஜுவல் நான் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த கேள்விகள் வந்து அனைத்து மக்களுக்கிட்டையும் இருக்கும். டாக்டர் இந்த தலைப்பை ஒட்டி சில நீங்க கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணுங்க டாக்டர். ஓகே ஓகே, தேங்க்ஸ் மாடரேட்டர். ஸோ என்னோட சைட்ல வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து இங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து இங்க என்ன நான் ஷேர் பண்ண போறேனாக்கா, நம்ம யூனிவர்சிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ்ல யூனிவர்சிட்டி மலையால வந்து நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க. பல லெக்சரர்ஸ், ஃபேக்கல்டிஸ், கம்ப்யூட்டர் என்ஜினியரிங், பிஸ்னஸ் ஸ்கூல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது வந்து என்னன்னாக்கா வந்து இந்த இண்டஸ்ட்ரி 4.0 வந்து அஃப்கோர்ஸ் வந்து வைடன் டாபிக். இது இந்த வைடன் டாபிக்னால டெக்னாலஜி இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால அந்த அண்ணன் பேர்னா வந்து ஒன்னொரு சைட்ல வந்து ரெடினஸ் அப்புறம் மைண்ட் செட்லாம் லிங்க் பண்ணுது. நம்மளோட பிஹேவியர் மைண்ட் செட் அடாப்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நிறைய சேலஞ்சஸ்லாம் இங்கே இன்வால்வ் பண்ணுது. ஸோ ஒரு ஒரு 2 வருஷமாக வந்து நிறைய கொலாபரேஷன்லாம் வந்து வி ஸ்டார்டட் டு ஒர்க் வித் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம யூனிவர்சிட்டி மலையில வந்து கிளாங் வேலின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாங் வேலியில் சென்டர் ஆஃப் நேஷனில் வந்து குவாய்ட் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இங்கே இருக்குது.
அதே நேரத்துல பினாங் இண்டஸ்ட்ரியஸ் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இருக்கு, கம்யூனிகேட் பண்ணுவாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க, வேரியஸ் லெக்சரர்ஸ் கூடலாம் வந்து கம்யூனிகேட் பண்ணி தே வாண்ட் டு ஒர்க் வித் ப்ராஜெக்ட்ஸ் ஃபண்டிங் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொலபரேஷன் ஓடுனுச்சு. ஸோ இங்க பார்த்தாக்கா வந்து இந்த ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தாக்கா வந்து சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல தாராளமாக இருக்கு ஃப்ரம் அகாடமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நிறைய சப் டாபிக்ஸ் லைக் என்ன சொல்லுவாங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் மெஷின் லேர்னிங் இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் கூட நிறைய சப்ஜெக்ட் தட் அசோசியேட்டட் ஃபார் இண்டஸ்ட்ரி 4.0 வந்து நல்ல சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே என்ன வந்து நான் என்னோட அனுபவத்தில் வந்து தேவைப்பட்டுச்சுனாக்கா இஸ் அ கொலாபரேஷன். இந்த கொலாபரேஷன் என்ன பண்ணுதுனாக்கா வந்து நல்ல ஒரு மைண்ட் செட் டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணிச்சு. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தாக்கா வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தே ஹேவ் ப்ராஜெக்ட். ஸோ தேவே நான் எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து லேபரேஜ் பண்ணனாக்கா அவுட்புட் ஓரியன்டா நல்லா டெலிவர் பண்ணுறதுக்காக ஸோ வி மேக் செவரல் விசிட்ஸ் டு த இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூ லெக்சரர்ஸ்லாம் வந்து வி ஆர்கனைஸ் சம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கூட வந்து விசிட் பண்ணி எப்படி இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் வந்து போகுது ஏ டு ஜெட் இதெல்லாம் அவங்க எக்ஸ்போஜர் கொடுக்கறதுக்காக நிறைய எஃபர்ட் நம்ம போட்டோம். இந்த எஃபர்ட் சொல்றது வந்து அவங்க வந்து இந்த ப்ராசஸ்லாம் வந்து நேராக வந்து மேனுஃபேக்சரிங் லைன்லேயோ அந்த ப்ரொடக்ஷன்ல லோஜிஸ்டிக்லேயோ வந்து நின்று பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி 4.0 தவிர்த்து இந்த டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்ண முன்ன எப்படி இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் அங்கே இருக்கு, எப்படி இது மூவ் பண்ணு, ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் ஆகுது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் அல்லது நீட்ஸ் அங்கே இருக்கு, எப்படி வந்து இந்த டெக்னாலஜி வந்து பெட்டர் ஆக்கலாம், காஸ்ட் குறைக்கலாமா, ப்ரொடக்டிவிட்டி பெட்டர் ஆக்கலாமா, எஃபிஷியன் ஆக்கலாமா, ஒர்க் ஃபோர்ஸ் வந்து குறைக்கலாமா, அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க யூனிவர்சிட்டி கிட்ட. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட் அண்ட் தென் ஆஃப்டர் செவரல் விசிட் அந்த இண்டஸ்ட்ரி கூட அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து இப்போ நான் வந்து எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டோம் யூனிவர்சிட்டிக்கு. மீன்ஸ் லேப்லாம் இருந்துச்சு, சென்டர் ஃபார் இண்டஸ்ட்ரி 4.0 இருக்கு. ஸோ விச் ஐ வாஸ் லீடிங் தட் இன் த பாஸ் அந்த சென்டருக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு வி ஒர்க் வித் த வேரியஸ் ஃபெக்கல்ட்டிஸ். ஏன்னாக்கா இது வந்து ஒரு ஆள் அல்லது ஒரு டீம் செய்ய முடிய ஒரு வேலை இல்லை, பல சாப் டொமைன் இதில் இருக்கு. So work with the computer science, work with the business school, எப்படி வந்து engineering, understand the process, mechanical process, ஏதாவது ப்ராசஸோ அல்லது பேர் நான் வந்து பிஸ்னஸ் ஸ்கூல் எப்படி ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணுறது, எப்படி ஆப்டிமம் இருக்கா, யூஐ யூஎக்ஸ் எப்படி நல்ல ஒரு அவுட்கம் டெவலப் பண்ணுறது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் உள்ள நல்ல ஒரு அவுட்கம் கொடுக்குற ஒரு பிளானிங்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது 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 வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துச்சு. மல்டிபிள் விசிட் டு த இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரி ஆல்சோ ஸ்டார்டட் டு சி த யூனிவர்சிட்டி அலைன் வித் தியர் டைரக்ஷன். ஸோ இது வந்து எப்படி சொல்றதுனாக்கா செக் அண்ட் பேலன்ஸ் அங்கே வருது. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்துட்டு ஒர்க் க்ளோஸ்லி வித் தம் ஃபார் த எஃப்ஒய்பி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது வந்து ஃபார் த கிராஜுவேட்ஸ்க்கு அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கு இந்த டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எவ்ரி இயர் வந்து எஃப்ஒய்பினா வந்து எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேவ் டு டூ சம் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தோன்னே த ஸ்டூடெண்ட் ஆல்சோ ஸ்டார்டட் டு ஹேவ் கான்ஃபிடென்ட் டு டெலிவர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த மாதிரி உள்ள நீட்ஸ்க்கு. அது மட்டும் இல்லை, மேபி 2 times அவங்க விசிட் பண்ணுவாங்க டு யூனிவர்சிட்டி அண்ட் ஈவன் த ஃபைனல் டே ஆஃப் த ப்ரெசன்டேஷன் அவங்க வந்து அசஸ் பண்ணுவாங்க, மாடரேட் பண்ணுவாங்க, ஹவு குட் இஸ் த ஒர்க் பிரிட்ஜிங் பிட்வீன் த தியோரி அண்ட் தென் அவுட்புட். அது மட்டும் இல்லை, அந்த அவுட்புட் வந்து தே வில் அலைன் வித் தியர் என்ஜினியர்ஸ் எப்படி இந்த வேலைங்களை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கலான்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கண்டினியூஸ் என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஒரு ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மாஸ்டருக்கோ பிஹெச்டி அந்த மாதிரி நிறைய ஒரு வழிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. So we collaborating with the quite number of external organization, German, US and so on. In the German சொல்றது வந்து we work with the RWTH university. அவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் இருக்கறனால எங்க கோலாபரேஷன்ல வந்து few visiting lecturers எல்லாம் வந்து assign பண்ணாங்க to help our lecturers projects and student எப்படி நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து drive பண்றது,
ஒரு 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 சைக்கிள் டைம்லாம் வந்து எப்படி வந்து இண்டஸ்ட்ரி 4.0 வந்து நல்ல ஒரு ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை ப்ராப்ளம் எப்படி வேலை செய்யறதுலாம் வந்து கைட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஒரு லேப்லாம் வந்து எங்களுக்கு வந்து செட்டப் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ என்னோட கருத்து என்னன்னாக்க வந்து இங்கே வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த கொலாபரேஷன் வந்து கீப் ஓப்பன் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் இங்கே வந்து நம்ம ஃபியூ பேனல் இருக்காங்க. நீங்கள் பார்த்தாக்கா வந்து மிஸ்டர் மணியம் ஸ்ரீராம் இவங்களாம் வந்து மிஸ்டர் ராகவன் இவங்களாம் நல்லா அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொலாபரேஷன் தான் ரொம்ப முக்கியம். இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லை, வி நீட் டு ஒர்க் வித் எக்ஸ்பர்ட் ஹூ ஹேவ் சம் ஐடியா. இந்த மாதிரி தான் மைண்ட் செட் நம்ம வந்து டெவலப் பண்ணோம். தேங்க்யூ டாக்டர், நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஏன்னா சில பேர் கனவா இருக்கும் யூனிவர்சிட்டி மலாயா போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்ப காலகட்டத்தில் என்னோட கனவா தான் யூனிவர்சிட்டி மலாயா போய் படிக்கணும். பட் என்னன்னா யூஎம் கிடைக்கல, யூஎம் கிடைச்சிருச்சு. ஓகே டாக்டர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர், அவங்க எஸ்டிபிஎம்மோ மெட்ரிகுலேஷன் இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வராங்க டாக்டர் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் யூனிவர்சிட்டியில் ஐஆர் 4.0 ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து புதுசு ஓகேங்களா. ஸோ எப்படி டாக்டர் அடாப்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து இந்த மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு எஸ்டிபிஎம் முடிச்சுட்டு, பிகாஸ் என்னன்னா ஐஆர் 4.0 மெட்ரிகுலேஷனில் அந்த ஸ்டடிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க டாக்டர் உங்கள் இந்த ஐஆர் 4.0 ஸ்டூடெண்ட்? ஓகே, பொதுவாக நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் சொன்னாக்கா பேச்சுலர்ஸ் ப்ரோக்ராமோ அல்லது மாஸ்டரோ பிஹெச்டி எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்கு. இப்போ பார்த்தாக்கா வந்து நம்ம வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டினாக்கா வந்து வெரி மச் அந்த செனட் அப்ரூவல்லாம் கோத்ரூ பண்ணோம் புது புது ப்ரோக்ராம்ஸ்க்குலாம். இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து இன் ஆர்டர் டு மேக் தட் இந்த புது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஐஆர் 4.0 சப்ஜெக்டை வந்து அவங்க அப்படி ஆஃபர் பண்ணல, அப்படி ஒன்றும் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணல. எப்படி பொதுவாக ஆஃபர் பண்ணுவாங்கனாக்கா அண்டர் த ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங்கோ ஃபேக்கல்ட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அவங்களும் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் வந்து மேபி 100% அது ஐஆர் 4.0 இருக்காது. ஸோ இந்த இது வந்து குட் பி அ சப் மாடியூல்ஸ், ஒரு 30 இயர்லையோ ஒரு 4th இயர்லையோ ஒரு ரெலவன் சப்ஜெக்ட்ஸ் தான் அது இன்டிகிரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் பார்த்தாக்கா வந்து இந்த ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தாக்கா வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து மெயின் கோ உள்ள சப்ஜெக்ட் ஏரியா. அதே நேரத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் பவர்லாம் வந்து மெயின் கோ சப்ஜெக்ட் ஏரியா. இப்போ இருந்தாலும் வந்து 30th 4th போனோன்னு இந்த மாதிரி எலக்டிவ் சப்ஜெக்ட் வந்து அங்கே வந்துடும். அது மட்டும் இல்லை, கோ சப்ஜெக்ட்லேயே வந்து ப்ரோக்ராமிங்லாம் இப்போ இருக்கு. பைட்டான், C++, அசம்பிள் லாங்குவேஜ், அப்புறம் இப்போ ஒரு ஃபியூ ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணது அங்கே எக்ஸிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த 30th 4th போனோன்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வில் கெட் எக்ஸ்போஜர் ஆன் த ப்ராஜெக்ட் பேசிஸ். இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டி சொல்றது வந்து 30 இயர்ல வந்து அவங்க வந்து ஒரு வருஷமா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் செய்யணும். இதுக்கு பேர் IDP சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு 4th இயர்ல வந்து அவங்க ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு வருஷம் திருப்பி செய்யணும், ப்ரிஃபரபிள் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செய்யும் போதே அவங்க ஆட்டோமேட்டிக்லி இண்டஸ்ட்ரி 4.0 எக்ஸ்போஜர் அவங்களுக்கு கிடைக்குது. பொதுவாக வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏரியாவில் வந்து அந்த ரெஸ்பெக்ட் லெக்சரை வந்து லிங்க் பண்ணி விட்டுருவாங்க இண்டஸ்ட்ரி கூட. அதே நேரத்தில் எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, கண்ட்ரோல் தியோரி, இந்த மாதிரி இந்த நியூமெரிக்கல் ஆப்டிமைசேஷன், அந்த நாட் பர்ஃபெக்ட்லி ரெலவென்ட் டு த இண்டஸ்ட்ரி 4.0, அது கொஞ்சம் க்ராஸ் ஓவர்லேப் பண்ணி தான் ஆகும் சில சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் நல்ல நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் செய்யுது, அப்புறம் இப்போ என்ன டேட்டா அனலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங்லாம் அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் எப்படி நல்ல ஒரு எக்ஸ்போஜர் அவங்க கொடுப்பாங்கனாக்கா 30 இயர்ல வந்து அவங்க ஒரு வருஷம் ப்ராஜெக்ட் செய்யணும், IDP ப்ராஜெக்ட். அப்புறம் 6 மாதம் இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட் செய்வாங்க, கம்பெனியில் போயிட்டு வேலை செய்யணும். அதே மாதிரி வந்தோடனே FYP வந்து ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட் அவங்க செய்வாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் பாத்துக்கு வந்து டைரக்ஷன் எடுக்கிறாங்க. புரிஞ்சு, நல்லா புரிஞ்சு டாக்டர். இப்போ வந்து இப்ப என்ன சொல்றதுன்னா டாக்டர், இப்ப வந்து நம்ம மாணவர்களோட வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு டாக்டர்? இப்ப வந்து எல்லா கோர்சஸும் இப்ப யூனிவர்சிட்டி அப்ளை பண்ற கட்டம் பாருங்க, சில பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. சோ நம்மளோட இப்ப அந்த கோர்சஸ் பார்த்தோன்னே மாணவர்கள் வரவேற்பு நல்லா இருக்கா இல்ல ஆர்டினரியா போறாங்களா உங்களை பொறுத்த வரைக்கும்?
ஓகே பொதுவாக இது வந்து இன்டேக் ஆ நீங்க சொல்றீங்க இன்ட்ரஸ்ட் ஆஃப் தி இன்டேக் ஆ இந்த இன்ட்ரஸ்ட் வந்து வெரி மச் process oriented என்னால பொதுவாக வந்து இது வந்து ஐபியு இந்த மாதிரி processலாம் இருக்கு இந்த processலாம் வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க பட் என்ன வந்து இந்த இன்ஜினியரிங் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க ரொம்ப entrepreneurship mindோட வர மாதிரி எனக்கு தோணுது compare with the 20 years ago na graduate pannumbodala vande degree la and the mindset entrepreneurship illa ipo ulla trend la vande they are very much access to a lot of technology ipo paathaaka in the edx coursera indha mari neriya open learning system irukku avanga vande neriya things sondama seiya aarambichitaanga before they come to university சோ அந்த என்டர்பிரெனர் தான் வந்து எனக்கு வந்து நல்லா தெரியுது ஒரு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் தே ஹேவ் எ டிஃபரண்ட் வே ஆஃப் திங்கிங் ஈவன் லெக்சரர் குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஃப்ரம் தெம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு லெக்சருக்கே கிடைக்குது சோ இட்ஸ் குட் திங் அபௌட் த கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட் இயர்ஸ் थैंक यू டாக்டர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஓகே சார் இந்த தலைப்பு வந்து யாராச்சும் எக்ஸ்ட்ரா கருத்துக்கள் கொடுக்க விரும்புறீங்களா சார் நம்ம Q&A க்கு போலாம் சோ ஓகே ஸோ நம்ம வந்து சார் இப்போ வந்து நான் மிஸ்டர் ராகவன் சார் இருக்கிற ரெண்டு கேள்வி முக்கியமா இருக்கு ஓகேங்களா ராகவன் சார் சொல்லுங்க ஓகே சார் ராகவன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து வேரியஸ் அப்போ வந்து எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க டிகிரி ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் படிச்சிருப்பாங்க ஸோ சார் இப்போ எப்படி அவங்க வந்து ஐஆர் 4.0 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் செய்யுது சார் இப்போ எக்ஸாம்பிள் வேற ஃபீல்டில் படித்தவங்க ஸோ ஐஆர் 4.0 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண நினைக்கிறாங்க ஸோ எப்படி என்ன படிக்கிறது சார் ஆக்சுவலி ஸோ இப்போ நீங்க கேட்கறது வந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லி ஐஆர் 4.0 ஓரியண்டடா செய்யணும்ன்றீங்களா இல்ல நீங்க வந்து அவங்க ஃபீல்டே மாறணும்ன்றீங்களா லைக் இப்போ வந்து சார் கம்பெனிஸ் எல்லாம் மாறுது பாருங்க ஐஆர் 4.0 ஓகேங்களா ஸோ அவங்க வந்து வேற படிச்சிருக்காங்க எக்ஸாம்பிள் பிபிஏ படிச்சிருப்பாங்க ரைட் ஓகேங்களா மார்க்கெட்டிங் படிச்சிருப்பாங்க ஓகே நாட் ரிலேட்டட் டு ஐஆர் 4.0 ஓகேங்களா அவங்க மேபி ஒரு என்ன ஷார்ட் ப்ரோக்ராம் செஞ்சு மேபி வந்து ஐஆர் 4.0 ரிலேட்டடா அவங்க பிசினஸோ இல்ல என்டர்பிரனர்ஷிப் செய்யறதுக்கோ அது கண்டிப்பா முடியும் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி 4.0ன்றாலே இன்ஜினியரிங் செக்டர் மட்டும் இல்ல இட்ஸ் ஆல்சோ பியாண்ட் தட் அந்த பி இட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கூட அந்த அந்த நாலேஜ் இருக்கணும் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே வந்து ஐ மீன் சில ட்ரைனிங் எல்லாம் வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் திங்கிங் ரைட் டிசைன் திங்கிங் அண்ட் தென் வாட் இஸ் திஸ் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரி 4.0 இந்த மாதிரி காசஸ் எல்லாம் இருக்கு ஸோ வெபாய் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கன்வென்ஷனல் மெத்தட்டை தாண்டி எப்படி இண்டஸ்ட்ரி 4.0 ஓரியன்டா நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்டோ இல்லை ஒரு டிசைன் திங்கிங் ஹவு குட் வி திங்க் ஒரு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அண்ட் ஹவு டு வி ட்ரான்ஸ்லேட் தட் இன் டு இன்ஜினியரிங் ரைட் ஸோ அந்த மாதிரி ஸோ அதில் அந்த மாதிரி ஒரு இதில் கூட அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ரைட் ஸோ this is what this could be one of the na solradhu like to be on par with the market so indha mari avanga move pannalam so maybe inike vande okay na vande economics padichiruken na varum business padichiruken so enakku or or conventional idha enakku theriyum but indha mari ponna eppadi so indha mari courses la available okay be it with Steerix or be it with online courses la romba irukku so neenga padikalam adu adu and extra knowledge again and the skills is important for you to be you know to be compatible with this current technology shift and the mari puri sir ipo vandu vandu actually sir enna na ipo romba per vandu inda normal conventional la padichirupanga ipo marketing economics padichirupanga ipo current technology kaga avanga vandu transform pandrathukaga indha mari short courses padikalam kandipa kandipa ena ipodiki vandu okay the reason ulagame digital la maarumbodhu இந்த கோர்சஸும் படிப்பும் டிஜிட்டல்ல இருக்கு எஸ் ஆன்லைன் ஓபன் லேர்னிங் இப்போ வந்து நம்ம ப்ரோஃப் சொன்ன மாதிரி ஏனோ கோசேரா இடிஎக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு அண்ட் அ லாட் இஸ் அவுட் தேர் ஃபார் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மோத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ன நடக்குதுன்னு உலகத்துல அண்ட் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு நம்ம எது நம்மளால பிக்அப் பண்ண முடியும் அண்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து டு பி கம்பேட்டபிள் வித் கரண்ட் ட்ரெண்ட் ஓ கரண்ட் சேஞ்ச் ரைட் So, mm-hmm. in the mari, mona understand panikittu and then they need to look into what exactly they can do. Mm-hmm. You know, like a problem na solra mari, and the design thinking and then business management for industry 4.0. You know, in the mari, romba irukku. Romba causes irukku for management oriented up. Right? Because management illa ama, or engineering factory wadadhi.
right? There should be a manager, right? So அந்த மாதிரி தான். So அவங்களுக்கான ஒரு topics and learning courses ரொம்ப இருக்கு. So not necessary they need to go and learn machine learning. ஐயோ நான் machine learning படிச்சாதான் நான் வந்து இதுக்கப்புறம் இருக்க முடியுமா, அந்த மாதிரி கேள்வி வரலாம். இல்லை, that's not necessary, right? So they இதுதான் இன்னொரு நீங்க நல்ல கேள்வி இது, ஏன்னா வந்து ரொம்ப பேர் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் யூ கேன் திங்க் ஐ மீன் லைக் யூ இது வந்து என்னன்னா வந்து ஒரு நீங்களா உங்களுக்கா தெரியும், ஓகே நான் வந்து இப்போ இந்த 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 உலகத்துக்கு போகணும்னா, ஐ மீன் லைக் இந்த இந்த ரெவல்யூஷன்ல நானும் வேலை செய்யணும்னா, ரைட், ஐ நீட் டு லைக் ஃபோக்கஸ் ஆன் திஸ் டாபிக், திஸ் பர்டிகுலர் டாபிக், ரைட்? நாட் நெசசரி நீங்க ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டு தான் ஆகணும்னு இல்லை. இல்லை, நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். ஓகே சார், இப்ப எஸ்எம்இ சொல்றீங்க சார், எஸ்எம்இ வந்து எப்படி சார் இதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, உங்களுக்கு ஐடியாஸ் என்ன சார்? இப்போ ரோமல ஆர்டினரி ஒரு எஸ்எம்இ, சோ இந்த ஐஆர் 4.0க்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண என்ன பெனிஃபிட், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலனா என்ன உங்களுக்கு லாஸ், சோ எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், இந்த மூணு விஷயங்களை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ஓகே, சோ முத கொண்டு வந்து ஓகே எஸ்எம்இ சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எஸ்எம்இஸ் இருக்காங்க, தே ஆர் manufacturing, தே can say like அவங்க இண்டிவிஜுவலாக ஆப்ரேட் பண்ணுறவங்க, லைக் தே கம் வித் ஓன் ப்ராடக்ட் அண்ட் டெவலப். ஆனால் முக்கால்வாசி எஸ்எம்இஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வில் பி வெண்டர்ஸ் ஆர் சப்ளையர்ஸ் ஃபார் மெனி பிக் கம்பெனிஸ், ரைட்? இப்போ எம்என்சி கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஆர் மூவிங் அக்ரெசிவ்லி டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரி 4.0 ஒரு ஒரு பர்டிகுலர் பில்லர் கீ பில்லர் என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் இன்டகிரேஷன். ஸோ சிஸ்டம் இன்டகிரேஷன் என்னன்னா வந்து வெர்டிகல் இன்டகிரேஷன் விதின் த கம்பெனி, விதின் த பிளான், ரைட், விதின் தி ஆர்கனைசேஷன், and horizontal integration within the plan as well but also beyond that. அதாவது என்னன்னா வந்து உங்களுக்கு from the raw material supplier ல இருந்து all the way to customer integration இருக்கும், right? So அந்த மாதிரி பாக்கும்போது நீங்க அங்க maybe ஒரு சப்ளையரா இருப்பீங்க அந்த கம்பெனிக்கு, you also need to be part of the network, right? நீங்க ஒரு part of the network ஆ இருக்கணும். இப்ப நீங்க வந்து manual ஆ வேலை செய்யும்போது இவங்க digital ஆ வேலை செய்யும்போது there is a lot of gap there, right? இன்னொரு கேள்வி நீங்க கேட்டது என்னன்னா வந்து இப்ப எப்படி அவங்க மூவ் பண்றதுன்னு கேக்குறீங்க, ரைட்? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே நீட் டு நோ வேர் தே ஸ்டாண்ட், ரைட்? இன்னைக்கு வந்து மலேசியால வந்து மீதி அண்ட் பிலோ மீதி அண்டர் மீதி தேர் ஆர் ஃபியூ ஏஜென்சிஸ் ஆர் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் டு பிரிங் அண்ட் டு என்கரேஜ் எஸ்எம்இஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி 4.0, எம்பார்க் இன் டு இண்டஸ்ட்ரி 4.0. என்னன்னா வந்து ஒன் ஆஃப் த திங் இஸ் ரெடினஸ் அசஸ்மெண்ட், ஓகே, இட்ஸ் அவைலபிள் அண்டர் மீதி. சோ companies need to understand na ipa inda company enga irukku, inda SME enga irukku, andha mari readiness assessment seiranga mithila. So you can go participate in that readiness assessment, understand where do you stand, right? Avanga enna evaluate panuvaanga na innikku currently in terms of infrastructure ready ya neenga, right? Meaning it's not like overnight nama maara mudiyadhu, but we need to be first of all infrastructure ready, right? So on the infrastructure, digital connectivity irukkanum, the networking irukkanum, right? So appo da vandu and the idai establish panna mudiyum, right? Namakitta or 10 machine irukna vandu and the 10 machine um onnu konnu pesikkanum, right? So in the establishment nadakkanum. So idu da vandu mukkiyama namba therinjikkanum namba enga irukkom appo edhu modha start pannanum, right? Andha mari romba evaluation la seiyalam, readiness assessment irukku and meethi, and there are a lot of system integrators out there who also registered under MITI. England, you can find out pannalam. We can go to MITI and find out, and then with them you can understand what to do next, right? So iniki namba vandu ipo vandu namba vandu ipo vandu maybe we are still in between 2 and 3 industry 2 and 3 la irukom, never know, right? So okay, now ipo da onnu industry 2 la irukken, na onnu 3 ke pola epdi industry 4 porudhu, adhu innoru mega mukkiyamana kelvi eppome varum. ரொம்ப இடத்துல போய் பேசும்போது இது ஒரு கேள்வி எப்பயுமே வரும். ஸோ நான் எங்களோட கருத்து என்னன்னா வந்து நாங்கள் எப்பவுமே வந்து ஒரு கம்பெனிகிட்ட பேசும்போது யார்கிட்ட பேசும்போது வந்து வாட் வி டெல் தம் இஸ் ஈவன் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் ஷேர் த சேம் என்ன சொல்லுவாங்க ஒப்பீனியன் என்னன்னா வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு அடி பாயணும், ரைட்? ஓகே, இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு அடி பாயணும், இல்லை நீங்கள் வந்து நான் வந்து மெதுவாக வரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் ஓடுன்னு எல்லாம் ஃப்ளை பண்ணணும், அது வந்து கஷ்டமாக இருக்கும், ரைட்? யூ நீட் டு ஜம்ப் பிகர் இது. ஸோ we need to proactively if okay na industry 2 la irukken but na unna 3 ke pola, so we start today, at least unna konja naalla neenga industry 4 ready ah airalam, right? But of course it's not going to happen overnight, and overnight nadakkudhu plug and play technology kadaiyadhu, right?
So we need the technology, we need to enable the infrastructure, and the infrastructure enable panti panita, and then we need to like make all these machines, for example machines la irukna, the machine must talk to each other, adhil irundha nam data retrieve pananum, and the data retrieve panni analyze panni nam Sriram sir sonna mari sondama analyze panni, and then it needs to talk back, and the feedback loop irukano and the machine ku thirumu, okay nee vandu ipo vandu temperature kore yetu and the mari, right? So idhu dhaan vandu the whole thing. So first of all we need to understand where we stand and what are the opportunity or the first thing we need to do under number evaluate pannano, right? Government la kandipa romba idukaga programs plans irukku, industry forward framework nu veliyakirukanga 2018 la veliyakanaanga, pona varsham thirum veliyakanaanga. So I think before that even 2017 la veliyakanaanga. So we need to follow with that, right? So number one, the moda compete number in the industry irukrona, we need to be especially when you are actually a supplier or working with the giant companies, you know, you need to start taking the first move. Nalla nalla oru vilakkam kuduthinga sir, ena SMEs eppadi artha transform pandrathu oru nalla oru vilakkam sir idu. Right, right. So unga poruthavarku moda namba enga nikkirom, right, enga stand pannirukom, then enga opportunity irukka thedi ponom. Yes, so it's not like immediate matrun solala, there's a you can, you know, you need to take a step by step. There's a alaga ungalkaga vandu the system integrators la irukanga, right? Even we give consultation to companies, right? So naanga solluvom okay ipo moda neenga enna enable pannanum nu, right? And the mari moda ungaloda environment engalukku purinjona naanga, you know, not only necessary me but you know we have team, we have a lot of system integrators out there. And then there are a lot of system integrators registered under MITI. So you will learn a path to consult panel. But before that, I would advise, please go talk to MITI and get your readiness assessment done. Right? And a lot of SMEs haven't engaged, haven't registered. So in the wipe na vandu paichukuren. So I would like to let, you know, most of the SMEs know in the mari oru idu irukku, I mean oru program irukku, oru opportunity irukku under MITI la. So utilize it, go and find out how you can enroll for SMEs. If I'm not mistaken, it's free, right? 100% free. People will come and assess you and create a report to tell where you stand. Inikku neenga enga irukinga, enga opportunity irukku, enna neenga maathanumnu andha mari or report kudupanga, and then based on that you will know what do you do. And of course the report contains of what enna maathanum and what you will see as an outcome, of course. Thank you sir. நல்ல ஒரு விளக்கம் சார், நல்ல ஒரு இன்ஃபோ இது. பிகாஸ் என்னன்னா, சோ நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம் புரியாம இருப்பாங்க. ஆமா, சோ நம்ம நீங்க கொடுத்த விளக்கம் சார் ரொம்ப ஒரு அற்புதமான விளக்கம். இல்ல கண்டிப்பா வந்து இப்ப ஏற்கனவே அந்த SME readiness assessment என்ன பண்ணுற, எப்படி பண்ணுறோம், எப்படி இது பண்ணனும் ஏதாவது கேள்வி இருந்தா கூட எனக்கு கூட நீங்க कांटेक्ट பண்ணலாம். மேபி कांटेक्ट யூ அண்ட் தென் कांटेक्ट மீ, பிகாஸ் we are tied together. எங்களோட what is this Steerix ஆ இருக்கட்டும், எங்களோட program ஆ இருக்கட்டும், we are it has been endorsed and acknowledged by MPC EEPN. Adenna MPC vandu or agency or government body under MITI, and EEPN endrathu electrical and electronic nexus avanga paathukuranga. So any manufacturing companies or, you know, industries under E&E comes under this MPC EEPN. So engalukku vandu anga we can actually, you know, bring you guys towards to this body, and you know அங்கிருந்து நீங்க எடுத்துட்டு போலாம் அடுத்த லெவலுக்கு. Thank you சார், நல்ல ஒரு இன்ஃபோ சார், நல்ல ஒரு இன்ஃபோ. ரைட், ஓகே சார். சோ இப்போ வந்து சில சாட்டிங்ல வந்த क्वेश्चंस உங்ககிட்ட குடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே சார், இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ரெடியா இருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி இல்ல. சோ இத எப்படி நம்ம வந்து ஐஆர் 4.0 வை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம்? அதாவது வந்து பீப்பிள்ஸ் knowledge அங்க இருக்கு, பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நாட் ரெடின்றீங்க. So again, infrastructure ready and that is more important more than. So infrastructure ready illana we need to get ready, right? We need to prepare, we need to do the infrastructure ready. So ungalku and the knowledge irukna, let's say you can't, for example, okay, infrastructure ready illana mode, okay, somehow rather you need to get the infrastructure ready in order for you to retrieve at least or a certain amount of data, to react and to analyze the data and to process analyze the data and to feedback back to the machine, and the concept anga irukona adu or feedback loop, right? Ipa ungalukida and knowledge irukku na apply panna mudiyum ana enak and infrastructure illana, and then of course neenga adu apply panna mudiyadhu, right? Neenga eppadi solreenga na what is this, for example enala pesa mudiyana mic vela seiyadhu
right? So Michelin. So under Murray. So you need to have that infrastructure ready. But of course, என்ன ரொம்ப பேர் அகைன் நான் என்ன யோசிக்கிறேன்னா ரொம்ப பேர் என்ன ஓ இது நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இட்ஸ் கோன் டு பி காஸ்ட்லி ரைட் சோ ஆஃப் கோர்ஸ் காஸ்ட் வில் பி இன்கர்ட் யூ டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச் மிஷின்ஸ் இருக்கிற மிஷினே அ லாட் ஆஃப் எனேபிளர்ஸ் அவுட் தேர் ஐ திங்க் பிசிஸ் ஐ மீன் ஸ்ரீராம் சார் கூட ஒத்துக்குவாரு சோ மிஷின் அந்த எக்ஸிஸ்டிங் மிஷினை கூட நம்ம டிஜிட்டைஸ் பண்ண முடிய வைக்கலாம் ரைட் யூ டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச் த ஹோல் மிஷின் ரைட் ஆல் யூ நீட் டு டூ மேக் ஷுர் இஸ் அ மிஷின் கேன் பி கனெக்டட் டு த கிளவுட் அண்ட் to be communicated or a common language la pesano allame alla or protocol la pesano so anga irund edukra information allame gather pannano ipo nam eppadi alla tamil la pesrumo andha mari or common language da like for example opc ua iruke adu or protocol for mission to mission communication so idella vande or actually can say like or language you know andha mari or establishment modha eduthu varano adukku modha machine vande digitize pannano connectivity kudukano andha machine ku so andha mari or slow step nam edukalam right and then அந்த மாதிரி டேட்டாலாம் எடுத்தோன்னே அண்ட் தென் உங்கள் ஸ்கில் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் வச்சுக்கோங்க எனக்கு அந்த டேட்டா அனலைஸ் பண்ண தெரியும் ஆனால் எனக்கு டேட்டா வர மாட்டேங்குது ஸோ அப்போ என்ன என்ன அர்த்தம்னா இந்த மிஷின்லேருந்து உங்கள் டேட்டா மொதல் எடுக்கிறதுக்காக நீங்கள் மொதல் முயற்சி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஸோ இஃப் இட்ஸ் காஸ்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் மேனேஜர்கிட்ட போனீங்கன்னா மேனேஜர் ஏன்னா தே ஆர் வெரி வெல் வர்ஸ் அவங்க அதனால தான் மேனேஜராக இருப்பாங்க ஸோ தே நோ ஓகே இது வந்து இவ்வளோ காஸ்ட் வருதுன்னா ஸோ நான் எப்படி ஒன்று சீப்பராக செய்ய முடியும் இஸ் தேர் எனி அதர் அவென்யூ ரைட் of course you instead of changing the whole machine now only ipodiki idu mattum directly connect panna mudiyum so adula nenna data retrieve panna mudiyum and the data eduthu na process panni analyze model panni adu ore analytical outcome kudukka mudiyum for example so yeah if knowledge irundha really good ungalukke theriyum adutha enna seiyalam nu actually ungala knowledge irundha definitely infrastructure wise ungalukke theriyum enna pannanum nu yes true okay sir thank you sir nalla or information engalukku share okay sir vera questions enna vandirukna Sriram sir ungalukku illa or kelvi sir okay what are the new technology to be involved in manufacturing industry correct okay so example labor intensive technology to fully automated STEM education has placed too much emphasis on robotics. Is robotics the only way forward? அப்படிட்டு கேட்டிருக்காங்க. Yeah, and the robotics is the only way. Na, definitely it is not. There are many other things. But robotics will play major role. Na, because wherever நம்மளுக்கு machine எதனால வந்ததுனா human உடைய work வந்து fatigue வந்து reduce பண்றதுக்கு தான். அது வந்து போக 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 day by day, year by year. நம்ம வந்து அதனுடைய எவ்வளவு தூரம் அந்த என்ஜினியரிங்கே வந்து மக்களை வந்து கம்ஃபர்டபுளா ஒரு வாழ்க்கையை நடத்தணுன்றதுக்கு தான் எந்த வேலை செஞ்சாலும் அதை ஈஸியா பண்ணணும் அவங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுக்கு தான் ஸோ அதனால இந்த ரொபாட்டிக்ஸ் வந்து டெஃபினட்டா அது தேவைதான் அது இல்லைன்னு சொல்லல மேஜர் ரோல் பிளே பண்ணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங்ல என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜினா டோட்டலா நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு டோட்டலா நியூவர் டெக்னாலஜி போகணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே ராகவன் சார் சொன்ன மாதிரி இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன் அவர் சொன்னதனுடைய அடிசன் நாங்க வந்து ஒரு ஏர்கன் ஸ்பிளிட் ஏசி ஏர் கண்டிஷனர் வந்து ஒரு லார்ஜ் சொல்யூஷன் ப்ரொவைடர் டெக்னாலஜி சொல்யூஷன் ப்ரொவைடர் வேர்ல்டு லெவல்ல இருக்கிற க்ளோஸ் டு 500,000 பீப்புள் வேலை செய்யற ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்காக பண்ணோம் அவங்க வந்து அவங்களுடைய ஏர் கண்டிஷனர் மேனுஃபேக்சரர் அவங்களும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அவங்களுக்காக இது வந்து இண்டஸ்ட்ரி 4.0 எனேபிள்டு ஏர்கான் சொல்லிட்டு அதுல என்ன பாத்தீங்கன்னா நாங்க டெவலப் பண்ண காஸ்ட் வந்து வெரி வெரி லெஸ் ஒன்லி அது ஏன்னா இது இண்டஸ்ட்ரி 4.0க்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகுமானா தேவையில்லை ஏன்னா கிளவுடு அவைலபிள் இருக்கு கொஞ்சம் பேண்ட் வித் கனெக்டிவிட்டிக்கு நல்லா வேணும் தென் வி நீட் டு டெவலப் சம் சென்சர்ஸ் எக்ஸிஸ்டிங் சென்சர்ஸ் வாங்கலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்ததுன்னா வி கேன் டெவலப் சென்சர் ஏன்னா அப்படின்னா தான் டேட்டா வந்து நம்ம ஃபெட்ச் பண்ண முடியும் அதுக்கப்புறம் டேட்டா கனெக்டிவிட்டிக்கு அவர் சொல்ற மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்ல இருக்கலாம் நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ஏர் கண்டிஷனர்ல ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ட் ஏர் கண்டிஷனரா மாத்தணும் அதுல மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்டர் நம்ம என்ன பண்றோம் ஃபில்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட் லெவல்ல போய் ஏசியில ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கிளீன் பண்றோம் இப்ப அங்க சென்சார் போட்டு எப்ப வந்து நம்ம கிளீன் பண்ணணும்ன்றது வந்து நம்ம டிசைட் பண்ண ஃபிக்ஸடு ஃப்ரீக்வன்சி கிடையாது
அதுல எவ்வளவு டஸ்ட் அதுல ஃபார்ம் ஆகுறதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுவே நம்மளுக்கு அலர்ட் கொடுத்துரும். நம்ம மொபைல் போனுக்கு கொடுக்கலாம், மெயில் அனுப்போம், ஏதாவது நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துரும். சோ அந்த டேட்ல போய் நம்ம அதை கிளீன் பண்ணா திட்ஸ் என் ஆஃப். நம்ம நீ நாட் வரி, நம்ம ஒரு சில இதெல்லாம் மறந்துடுவோம், 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வருவோம், அதனால இல்ல லாட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வரும். இது வந்து ஒரு இது. ரெண்டாவது வந்து எவ்வளவு ரெஃப்ரிஜரண்ட் இருக்குது, குவான்டிட்டி ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் அண்ட் என்ன ப்ரெஷர் அந்த மெயின்டைன் ஆகுது, அந்த இது கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். பட் எல்லா டேட்டாவுமே க்ளவுடுக்கு மாத்தாது. எந்த எப்ப நம்ம த்ரெஷ்ஹோல்டு செட் பண்ணிருப்போம், இவ்வளவு ப்ரெஷர் இருந்தா நல்லது இவ்வளவு இல்லைன்னா, உடனே அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து இட் வில் அலர்ட் கிவ் அல, உடனே நாம போய் அதை வந்து அட்டன் பண்ணலாம். இது டூ. ரெண்டாவது அதுக்கு அடுத்து வந்துட்டுனா எவ்வளவு எனர்ஜி, அதாவது வந்து நம்ம அந்த கம்ப்ரஸர் ஏர்கான்ல இருக்கிற கம்ப்ரஸர் எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளவு எனர்ஜி கன்சம்ஷன் ஆயிருக்கு, நம்ம வந்து எப்போ நம்ம அந்த ஏர் கண்டிஷனரை யூஸ் பண்றோம், எப்போ யூஸ் பண்ணல அப்படின்ற அந்த நாலேஜ் ஃபுல்லா அந்த அந்த இதுக்கு வந்துருது. அதை பேஸ் பண்ணி அது என்ன ஆகுனா நம்மளுக்கே நம்ம நம்மளுடைய பேட்டர்ன் யூசேஜ் பேட்டர்னை பார்த்துட்டு இட் வில் டிசைட் இன்னைக்கு வந்து நீங்க ஏசி வந்து போடலாம், இந்த டெம்பரேச்சர் இருக்கு, வெளியில இருக்கிற டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிடுவோம், ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிட்டு அந்த டெம்பரேச்சருக்கு இந்த 24 டிகிரி செல்சியஸ் நம்ம செட் பண்ணோம்னா அந்த இதுக்கு ஆன் பண்றதுக்கு நம்ம 8:00 டெய்லி ஆஃபீஸ் ஓபன் பண்றோம்னா 7:00 ஸ்டார்ட் பண்ணுமா 6:30 ஸ்டார்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் அந்த இது டிசைட் பண்ணிடும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன சென்சர் ஒரு நம்ம அந்த நாலேஜ் என்ஜினியரிங் ஸ்கில்ஸ் எப்படி வந்து ஆல்ரெடி அவைலபிள் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் அடிஷனலா நம்ம ஒரு நியூ சென்சார்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு அதை வந்து ப்ரோக்ராமிங் எல்லாம் நம்ம எழுதி அதை கொண்டு வர்றோம். ஸோ இது இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் எப்படின்னா எஸ்எம்இஸ் மலேசியால இருந்தாலும் சரி இந்தியால இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி இண்டஸ்ட்ரியலைசேஷன் இண்டஸ்ட்ரி 4.0 ஆர் டிஜிட்டலைசேஷன் பண்ணணும்னா யூனிவர்சிட்டி கூட ஜாயின் பண்ணாங்கன்னா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி கூட அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஒரு தே ஆர் பிரைட் கிரியேட்டிவா இருக்கிறதுனால இன்னோவேட்டிவா இருக்கிறதுனால அவங்கள இன்வால்வ் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை அவங்களுக்கு கொடுத்தோம்னா தே கேன் டெவலப் சொல்யூஷன்ஸ் இந்த நியூவர் டெக்னாலஜிக்கு. Then coming, இது வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். இட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுனால தட் ப்ராடக்ட் தே காட் வெரி குட் பிசினஸ் அண்ட் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் இன் சம் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, இது ஒன். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் மேனுஃபேக்சரிங் அதர் தன் யுவர் ப்ராசஸ் கோர் மேனுஃபேக்சரிங்கு ஒரு மெஷினிங்கோ இல்லை ஃபோர்ஜிங் இது அது எக்யூப்மெண்ட் நம்ம வந்திருக்கோம். அந்த எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரரை இப்போ என்ன பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரி 4.0 அடாப்ட் பண்ற அளவுக்கு ஃபிளெக்சிபிளா அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் அது ஏற்கனவே நான் சொன்ன அந்த டைகாஸ்டிங் மெஷின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து டெம்பரேச்சர் வந்து 10 இடத்துல நாங்க செக் பண்ணுவோம், தெர்மோகப்புள் போட்டு செக் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து அந்த அது வந்து தெர்மல் கேமரா போட்டுறாங்க, அதுல இருந்து எடுத்துருது அந்த என்ன டெம்பரேச்சர் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் அந்த மெஷின்ல ஒரு 5 ப்ராடக்ட் போட்டோம்னா எந்த ப்ராடக்ட் ஓடுதோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏத்த டெம்பரேச்சர் நம்ம ஏற்கனவே செட் பண்ண பேராமீட்டர்ஸ் ஒரு ப்ராசஸ் ஒரு காம்பனன்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மினிமம் ஒரு 10-20-30 பேராமீட்டர்ஸ் வி நீட் டு சேஞ்ச் அண்ட் செட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட். அதை வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வந்துடும். அதனால அதுல என்னென்ன டெக்னாலஜிஸ் வேணா சென்சார்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்சார் டெக்னாலஜிஸ் இருக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெஷர் தெர்மல் இது மாதிரி மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் அதெல்லாம் பண்றதுக்கு அந்த டெக்னாலஜிஸ் நல்லா டெவலப் ஆகணும், சென்சார்ஸ் வரணும். நம்ம அவைலபிள் இருக்குது சென்சார்ஸ் நிறையவே புதுசா டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் வந்து நம்ம அந்த சென்ஸ் எப்படி வந்து நம்ம அந்த டேட்டாவை நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த டேட்டா அதுக்கு வந்து ப்ரோட்டோகால்ஸ் வர்றதுக்கு அந்த டெக்னாலஜிஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். பட் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் அவைலபிள். ஓகே, தென் இதுதான் வந்து எம்பெடட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் C++ அந்த எல்லாம் ப்ரோக்ராமிங் எல்லாம் நம்மளுக்கு தேவை. அதுவும் சிம்பிளா இருக்குன்னா சம்டைம்ஸ் வந்து சம் ப்ராசஸ் பாராமீட்டரை அந்த இடத்துலயே ப்ராசஸ் பண்ணணும், நம்ம க்ளவுடுக்கு அனுப்பணும்னு தேவையில்லை, அதுக்கு எட்ஜ் கம்ப்யூட்டிங் சொல்றாங்க. அந்த மாதிரி இதுலயும் இப்ப நிறைய ஒரு சென்சாரே டிசைட் பண்ணிருக்கோம், ஒரு கூலண்ட் மோட்டர் இருக்கு, கூலண்ட்ல என்ன எவ்வளவு கண்டமினேஷன்ஸ் லெவல் இருக்குன்னு பார்த்து அதுக்கு அதுல எந்த டேட்டாவை எது அனுப்பணுமோ அந்த டேட்டா மட்டும் தான் க்ளவுடுக்கு அனுப்பும், மீதி வந்து அதுவே ப்ராசஸ் பண்ணி அதுவே ஒரு 90% 99% டேட்டா தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுவே டிசைட் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு.
அந்த டெக்னாலஜிஸ் வந்துடும். கம்யூனிகேஷன் அது மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் வந்து இப்போ எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதே மாதிரி மனுஷங்க, அதே மாதிரி மெஷின்ஸ் வந்து ஏற்கனவே ராகவன் சார் சொன்ன மாதிரி மெஷின் ஹேஸ் டு கம்யூனிகேட் ஈச் அண்ட் எவர் திங், அதர் மெஷின்ஸ் கூட பேசணும். அது மட்டும் இல்லாமல் மெஷின்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ், ஓகே, ஈச் அண்ட் எவ்வரி சென்சார்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே பேசி கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராசஸ் எப்படி நம்மளுக்கு ஹியூமன் ஆர்கனைசேஷன் ஆர்கன் வந்து எப்படி ஒரு கொஹீரண்டா ஒரு ஹார்மோனியஸ் வேலை செய்யுதோ, சிமிலர்லி இந்த அத்தனை சென்சார்ஸும் கம்யூனிகேஷன் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன் பண்றப்ப இப்ப இருக்கிற பேண்ட்வித் நாட் எனஃப், அதுக்கு வந்து 5G வந்து ஒன் ஆஃப் த எனேபிளர், வந்து ஒரு பெரிய எனேபிளராக இருக்கும் 5G டெக்னாலஜி. 5G அடாப்டேஷன் வந்து இப்போ எல்லா ஈவன் இந்தியாவில் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏன்னா பிகாஸ் நீங்கள் ப்ளூடூத் இருக்கு, வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸுக்கு, லேண்ட் நெட்ஒர்க், இந்த டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாமல் இதில் வந்து ஒரு காமனாக 5G வரையில் ஒரு சிம்பிளாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த நெட்ஒர்க் ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து எம்பர்டட் IoT அந்த ஃபைவ்ஜியில் இந்த கம்யூனிகேஷன் வயர்லெஸ் விட்டுட்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் அண்ட் எட்ஜ் கம்ப்யூட்டிங் அந்த டேட்டா அனாலிசிஸ் அப்புறம் மெஷின் லேர்னிங் வந்து ஒன்லி நம்ம ப்ரோக்ராமிங் தான். அந்த அட்வான்ஸ் லெவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நல்லா தெரியணும். அது வந்து அதுக்குன்னு சம் லாங்குவேஜஸ் இருக்கு, அந்த லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதணும்னா அது அகெயின் அண்ட் அகெயின் யூசர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அதுவே டெசிஷன் எடுக்கும். ஏன்னா நம்மளோட வந்து இண்டஸ்ட்ரி 4.0 நம்ம என்ன சொல்றோம்னா, வாட் எவர் ஹியூமன் இன்டர்வென்ஷன் டெய்லி நம்ம போயிட்டு வேலை செய்யறோமோ அதை வந்து சமாப்த நம்ம தாட் நம்ம யோசிக்கிறதையும் கொஞ்சம் வி ஆர் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் டு த எக்யூப்மெண்ட்ஸ் மெஷின்ஸ். அப்போ வந்து அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம வி ஹாவ் டு டேக் ஆல் ப்ரீகாஷன்ஸ் ஆர் த டெக்னாலஜியில் பண்ணோம். இதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமானா டெஃபினட்டா எனக்கு தேவையில்லை. சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி 4.0 வர்ற சம் ஆஃப் த பேசிக் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். அண்டு கொஞ்சம் இன்டெலிஜென்டா ஸ்மார்ட்டரா நம்ம இருந்தோம்னா ஈவன் SME ஆல்சோ கேன் மூவ் இண்டஸ்ட்ரி 4.0 ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்டரி ஃபுல்லி அடாப்டேஷன் வரணுமா தேவையில்லை. பட் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஏற்கனவே அவர் சார் சொன்னார் இட் வில் டேக் மெனி இயர்ஸ் ஃபார் அஸ், பட் வி நீட் டு ஸ்டார்ட். இப்போ நம்ம அப்படியே இருந்ததுன்னா இந்த நம்ம வி வில் பிகம் ரிடண்டன்ஸ் அப்சலேட் டெக்னாலஜிஸ் ஆகிட்டு நம்மளை வந்து யாருமே வந்து நோபடி கோயிங் டு கிவ் பிஸ்னஸ் டு அஸ். ஏன்னா பிகாஸ் நம்ம பிஸ்னஸஸ் வந்து காம்படிட்டிவாக இருக்கலன்றப்ப இதாகிடும். அதனால இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸில் டெக்னாலஜிஸ் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் தேவை. இதனுடைய கோர் காம்பிட்டன்சி நான் வந்து ஒரு மோல்டு பண்றேன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி 4.0 இந்த மாதிரி டெக்னாலஜில ரொம்ப காம்பிடன்சி லெவல் எனக்கு இருக்கணுமானா தேவையில்லை. பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட். நீங்க வேற இந்த டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க யாரு கூடயாவது சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கலாம், இல்ல யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரீலான்சராகவே நம்ம ஹையர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு ரிசோர்சஸ் நம்மளுக்கு வந்து வேலைக்கு எடுத்துட்டு ஒரு பீப்புள் வேலைக்கு எடுத்துட்டு அவரை வச்சுட்டு இந்த இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்டேஷனும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் அகெயின் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், எல்லாமே வீட்டில் கூட நம்ம அட் ஹோம் மெடிக்கல் எல்லா இடத்துலையுமே நம்ம இண்டஸ்ட்ரி 4.0 இஸ் கோயிங் டு பிளே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கம்மிங் இயர்ஸ். நல்ல ஒரு விளக்கம் சார். ஸோ அப்படின்னா சார் IR 4.0 9 பில்லர்ஸும் ஒரு முக்கியமான ஒரு இது, ரோபோட்டிக் மட்டும் இல்லை 9 பில்லர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சில IoT விஷயங்கள் நிறைய சொன்னீங்க, ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் சொன்னீங்க, ஸோ 9 பில்லர்ஸும். பட் என்னென்னா சார் இந்த 9 பில்லர்ஸும் வந்து ஸோ ஃபியூச்சரில் மாறும்போது சார் ஒருத்தர் வந்து 9 பில்லர்ஸும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரோபோட்டிக்ஸ்னா ரோபோட்டிக்ஸ் மட்டும் போகலாமா, IoTனா IoT மட்டும் போகலாமா, இல்லை 9 பில்லர்ஸும் கற்றுக்கணுமா? இல்லை ஈச் அண்ட் எல்லாத்துலேயுமே நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். பட் அண்ணனா என்னென்னா நம்மளே எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்டீஸ் வளர்த்துக்க முடியாது. ஈவன் இன் ஒன் ஆர்கனைசேஷன்லையும் எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும்னு இருக்கவும் முடியாது. வி ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர். அதுக்கு தான் வி நீட் டு ஒர்க் கோ ஒர்க் வித் அஸ் எ டீம். சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பார்,
டெக்னாலஜி ப்ரொவைடர் இருப்பாங்க, இண்டிவிஜுவலா இருப்பாங்க, ஆர்கனைசேஷனா இருக்கும், இல்லைன்னா அகாடமியாவும் இருக்கும். அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணி அந்த நாலேஜ் வந்து ஒரு டீமா நம்ம ஒர்க் பண்றப்பதான் எல்லாத்துலயுமே நாலேஜ் இருந்தா தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்மளே எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. நம்ம கோர் காம்பிடன்ஸ் என்ன மோல்டு மேக்கிங்னா, மோல்டு என்ன மெட்டீரியல் இருக்கணும், அதுக்கு எப்படி கட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன மெஷின்ஸ் செலக்ட் பண்ணணும், அதுல கூலண்ட் எப்படி இருக்கணும், அது கஸ்டமருக்கு எப்படி பிரைசிங் பண்ணணும், ரா மெட்டீரியல் ஸ்டாக் எப்படி வைக்கணும், அது அதுதான் நம்ம இருக்கும். கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணும், நம்மளுக்கு ஏத்த மாதிரி அந்த டெக்னாலஜி. ஏன்னா நார்மலா இருக்கிற ஒரு டெக்னாலஜி அப்படியே வாங்கினா டெஃபினட்லி இட்ஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா பிகாஸ் இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, வி ஹாவ் டு ஒர்க் வித் தம் அண்ட் வி ஹாவ் டு சீ தட் ரெடியூஸ் த காஸ்ட் சோ தட் வி கேன் அடாப்ட். பட் வி நீட் டு நோ ஆல் த டெக்னாலஜிஸ், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஓகே டாக்டர், உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. Okay, doctor, how could SME adopt with the current developments? I feel Malaysia lack of sharing what has been developed software automation. For example, I'm a logistic industry or warehousing, so require automation, but due to high cost of we unable to adopt all is any suggestion from your prof putting it in angle. ஓகே, இது வந்து ஒரு ஆக்சுவலி இது வந்து ஒரு நம்ம மலேசியால பார்த்தாக்கா எஸ்எம்இ சொல்றது வந்து பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரி 4.0 வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நோபடி வில் டூ தட். பிகாஸ் நானே ஒரு எஸ்எம்பி கம்பெனி வச்சிருந்தேனாக்கா ட்ரைங் டு ரன் வித் மினிமம் ஆபரேஷன் காஸ்டிங், இது வந்து ஜெனரலி பிகாஸ் டே பை டே தே மேக்கிங் ரீசனபிள் ப்ராஃபிட் அண்ட் ஆன். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து இந்த எஸ்எம்இ சொல்றது வந்து ஒரு வெரி லோ, ஐ மீன் பை மீன்ஸ் ஆஃப் த ரெவென்யூ அவங்க வந்து கொஞ்சம் ஆல்வேஸ் குறவா தான் இருப்பாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி 4.0 வந்து அவங்க வந்து டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து நீட் இருக்கு. ஸோ இங்க வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா இல்ல நீட் அண்டு. அது வந்து ஜஸ்ட் ப்ராப்ளம்னாக்கா அவங்க வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் வே தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு நீட் இருந்துச்சுனாக்கா ப்ராபப்ளி டிமாண்ட் இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியோ அல்லது சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க. இந்த சேஞ்ச் பண்ணுறது சொல்றது வந்து இந்த ஐஆர் 4.0 வந்து 9 pillars இருக்கு. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து குயிக் வே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கோ அல்லது நீட்டு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த இந்த ஐஆர் 4.0 வந்து ஸ்டீல் வந்து நாட் கிளியர் ஃபார் தேம், நாட் கிளியர் ஃபார் தேம். எதனாலனாக்கா வந்து அவங்களோட ஆப்ரேஷன் பை மீன்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லாம் வந்து ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் வந்து அவங்க வந்து a bit worried that MNC மூவிங் இப்போ நாம் என்ன ஆயிரோமோ ஒரு பயம் வந்து வருது. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஐஆர் 4.0 டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ தே worried. ஸோ வென் ஐ டாக் அபவுட் த சேஞ்சஸ் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணனாக்கா நாலேஜ் தேவைப்படுது. அவங்களும் வந்து ரன்னிங் வித் த மினிமம் என்ன சொல்லுவாங்க ரீசனபிள் பேண்ட்வித் ஆஃப் த ரிசோர்சஸ். ஏன்னாக்கா ரிசோர்சஸ் வந்து நாலேஜ்க்கு ஃபோக்கஸ் பண்ணாக்கா தே கேன் நாட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்டிவிட்டி. இதெல்லாம் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அண்ட் ஆல்சோ டைட் வித் த ஃபண்டிங். ஸோ இந்த எஸ்எம்இ அகெயின் இந்த எஸ்எம்இ வந்து அவங்களோட சேலஞ்சஸ் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட். மிஸ்டர் நம்ம ஸ்ரீராம் சொன்ன மாதிரி, மிஸ்டர் மணியம் சொன்ன மாதிரி, ராகவா சார் சொன்ன மாதிரி, நீங்கள் பார்த்தாக்கா வந்து டெக்னாலஜி சொல்றது வந்து தே ஆர் தேனோ பிரிட்டி மச். நீனாக்கா ரொம்ப பத்துக்கு நீங்கள் டூ இயர்ஸ்லேருந்து கம்பேர் பண்ணாக்கா இண்டஸ்ட்ரி 4.0 9 pillars வந்து அதில் பற்றி தெரியுது, எப்படி எங்கே என்ன எப்படி இருக்குன்ட்டு தெரியுது. இந்த ராபாட்ஸு, இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ், தே ஆர் நோ ஹி அண்ட் ஈவன் லாட் ஆஃப் இன்டெகிரேட்டட் அவுட் சைடே அப்ரோச்சிங் தம். அவங்களாம் வந்து கான்டாக்டிங் தீஸ் எஸ்எம்இஸ், நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம்ட்டு. அப்போ வந்து தே நோ அ லாட் ஆஃப் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் கூட ஐடியா இருக்கு. பட் இருந்தாலும் வந்து தே ஹேவ் டு மேக் டெசிஷன். இந்த டெசிஷன் சொல்றது வந்து ஹவு டு ஸ்டார்ட், ஹவு டு மூவ் டுவர்ட் திஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டுவர்ட் த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நான் அதான் சொல்லுவேன், டுவர்ட் த ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆர் டு தி நீட்.
இதெல்லாம் வந்து என்ன தேவைப்படுதுன்னாக்கா அவங்களுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் மைண்ட் செட், ஹூ இஸ் ரன்னிங் த ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட். பொதுவாக எஸ்எம்ஏ சொல்றது வந்து மேபி தி ஆர் ரன்னிங் ஃபார் செவரல் ரன்னிங் பை த ஹோல் அவங்களோட ஜெனரேஷன் பை ஜெனரேஷன். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து டிபெண்ட்ஸ், எனக்கு தெரியல. ஸோ அப்போ வந்து என்னன்னாக்கா வந்து இந்த நாலேஜ் மைண்ட் செட் இந்த ஃபைனான்ஷியல்லாம் வந்து ஆல்வேஸ் இஸ் அ க்ரூஷியல் கன்சர்ன் ஃபார் தெம். இந்த நாலேஜ் எப்படி நம்ம மாற முடியுமா, நம்ம நம்ம அவங்களோட பீப்பிளோட ரிசோர்ஸஸ் மைண்ட் செட்லாம் வந்து ஆல்வேஸ் பிளாக் பண்ணுவாங்க. வி ஹோல்ட் ஃபர்ஸ்ட், வெயிட் ஃபர்ஸ்ட், வெயிட் ஃபார் அதர்ஸ் டு சேஞ்ச் ஃபர்ஸ்ட் அண்ட் கேன் வி கெட் ஃபண்டிங். இந்த ஃபண்டிங் இதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஜென்ரல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த எஸ்எம்இ ஃபார் த சேஞ்ச். இப்போ ராகவா சார் சொன்னார் மொதல் மிட்டி சப்போர்ட்டிங் டேஸ், இந்த மாதிரி தான் வந்து அவங்கள நம்ம தெரி நம்ம தெரிவிக்கணும் தட் ஃபண்டிங்லாம் இருக்கு, நாலேஜஸ்லாம் வந்து அலாட் ஆஃப் குவிக் வே டு லேர்ன்லாம் இருக்கு, மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் டிசைன் திங்கிங் எப்படி இதெல்லாம் மாத்துறது கூட நம்ம இந்த மாதிரி தான் வந்து அவங்கள வந்து நம்ம கைட் பண்ணோம் ஃபார் த எஸ்எம்இஸ். ஸோ இது வந்து என்னோட குவிக் அப்சர்வேஷன். குவைட் நம்பர் ஆஃப் எஸ்எம்இஸ் கான்டாக்டிங் யூனிவர்சிட்டிஸ் தேவே அவங்க கான்டாக்ட் பண்ணுறது வந்து வித் சின்சியர்லி அவங்க கேட்குறாங்க கேன் யூ ஹெல்ப் அஸ் இன்னொரு லைக் வி ஹேவ் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் ரீசன்ட்லி நானும் ஹெச்ஆர்டிஎஃப்பும் சேர்ந்து ஒரு எஃபர்ட்லாம் போட்டோம் மிஸ்டர் தமிழ்ன்ட்டு ஒருத்தர் எஸ்எம்இ எப்படியாச்சும் உதவி செய்யலான்ட்டு நம்ம யூனிவர்சிட்டி மலை ஹெச்ஆர்டிஎஃப்க்கும் வந்து நம்ம பெரிய ஒரு எஃபர்ட்லாம் போட்டோம் and they show a very good interest. Can you guys take one or two projects? University Malaya can help us out of this project. Can we translate into the knowledge and how other people can be benefited and other SMEs can be benefited? Idhula vandu kuda or opportunity vandu avanga paakkuranga by projects, real use case. Okay, thank you, thank you doctor. Nalla oru vilakkam doctor. Appuram innoru kelvi ketirukanga University of Malaya provide any courses for working adults அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகே, working adults சொல்றது வந்து பொதுவாக வந்து இஸ் சூட்டபிள் ஃபார் தி மாஸ்டர் ஆர் பிஹெச்டி எங்கேஜ்மென்ட் தான் பாருங்க. மாஸ்டர் ஆர் பிஹெச்டி. சோ இந்த IR 4.0 வந்து சொன்னாக்கா வந்து கம்ப்யூட்டர் ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தே ஆர் ஆஃபரிங் a very good program in IR 4.0. அந்த ப்ரோக்ராம்லாம் எனக்கு நினைப்பு இல்லை, மாஸ்டர் இன் செவரல் மாஸ்டர் ப்ரோக்ராம்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த இண்டஸ்ட்ரி, அவங்க என்ன பண்ணலான்னாக்கா அவங்களோட இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் வந்து கேன் ஒர்க் எஸ் அ மாஸ்டர், அந்த மாதிரி கூட வேலை செய்யலாம். ஸோ பொதுவாக இந்த 1 year or 2 years தே பிரிங் தி ரியல் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஒர்க் வித் த லெக்சரர்ஸ் ஓ அதர் ஸ்டூடெண்ட் டு பெனிஃபிட் அவங்களோட மாஸ்டர் ஓ பிஹெச்டி ப்ராஜெக்ட், அந்த மாதிரி அவங்க இது பண்ணலாம். Of course, for further details, வந்து நான் வந்து ஒரு இமெயில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணலாம். Okay, okay. Thank you, doctor. Okay. ஒன்று சில கேள்விகள். மிஸ்டர் மணியம் சார், உங்களுக்கு ஒரு கேள்விகள் கொடுத்துருக்காங்க. Okay. மணியம் சார்? ஆ, சொல்லுங்க, கேக்குது. ஆ, okay, sir. Sir, இங்க வந்து how to adopt the implement of fundamental and usage of IR 4.0 in primary school. Is the language obstacle for the implementation IR 4.0 in Tamil vernacular school in Malaysia? இல்ல, மொழி ஒரு தடை கிடையாது. தொழில்நுட்பம்ன்றது வந்து நாங்க எப்போதுமே எப்படி பாக்குறோம்னா இட் இஸ் ஓவர்ஹால். ஐடின்றது ஒரு மெகா ஸ்கேல்ல பார்க்கணும். அதை வந்து மொழி ஒரு தடை கிடையாது, மொழியை நம்ம இணைச்சிக்கலாம். என்ன அப்ப IR நம்ம வந்து வேர்ஷன் 4.0 சொல்லும் பொழுது நம்ம முதல்ல வந்து கற்றல் கற்பித்தலை நம்ம எப்படி தொழில்நுட்பத்தை உள்ள கொண்டு போய் மாணவர்களிடையே அதை இன்டராக்ட் பண்ண போறாங்கன்னு பாக்குறாங்க. இப்ப இந்த காலகட்டத்தை நீங்க எடுத்துக்கங்க, இப்ப இந்த கோவிட் காலகட்டத்தை பாத்தீங்கன்னா மலேசியா உட்பட எல்லாருமே வந்து ஹோம் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்றத நம்ம மாறிடுச்சு இல்லையா. அப்ப அந்த ஹோம் பேஸ்ட் லேர்னிங் நம்ம மாறதுனால ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்து அந்த டிவைஸை அவங்க கிட்ட இருக்கணும். ஹார்ட்வேர் இருந்தாதான் சாஃப்ட்வேர் முதல்ல இறக்க முடியும் இல்லையா. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த டிவைஸ் இருக்கிற அந்த எக்கனாமி இருக்கான்னு முதல்ல நீங்க பார்க்கணும். எல்லா வீட்லயும் வந்து ஒரு ஒரு டெஸ்க்டாப் இருக்குமான்னு கேட்டா ஒரு 60 விழுக்காடு இருக்கலாம் இல்ல 80 விழுக்காடு இருக்கலாம். அதே மாதிரி ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குமான்னு கேட்டா நீங்க சொல்ற மாதிரி அது வந்து என்ன ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டியா இல்ல ஃபைபர் ஆப்டிக்ஸா அதையும் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக இந்த 4.0 வந்து இதுதான் உள்ள கொண்டு வருது. இதெல்லாம் இருந்தாலும் கூட கற்றல் கற்பித்தலுக்கு அந்த ரிசோர்சஸ் இருக்குதா இல்ல ப்ரிப்பேர் பண்ணணுமா,
இந்த காலகட்டத்துல வந்து கற்றல் கற்பித்தலுக்காகவே வந்து மலேசியா முழுவதும் இருக்கிற தமிழாசிரியர்கள்லாம் வந்து கூடுமானவரை கற்றல் கற்பித்தலுக்காகவே வந்து சில பாடத்திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆக அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த இடைப்பட்ட இந்த ஒரு மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து ஒரு இன்டராக்ஷன் இருக்குது, ஸ்கைப் மூலமாகவோ இல்லை இதே போன்ற ஜூம் மூலமாகவோ வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் அதை இன்ட்ராக்ட் பண்றாங்க, லேர்னிங் ஓடிட்டு இருக்குது. ஆனா இதை மேம்படுத்தணும், இதை இன்னும் அட்வான்ஸ் லெவல் கொண்டு போகணும்னா பேண்ட்வித் ஓப்பன் அப் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களோட அப்லிங் டவுனிங்கோட கெப்பாசிட்டி அவ்வளவு இருக்காது, ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஓடுதான்னு பார்க்கணும். ஸோ நிச்சயமா அரசாங்கம் வந்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கை. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வேக்கப் கால் நீங்க எடுத்துக்கணும். இந்த கோவிட் வந்து ஒரு வேக்கப் கால் எவ்ரி இண்டஸ்ட்ரி தான். ஓகே, அதுல வந்து எடுகேஷன் இன்வால்வ் ஆயிருக்குது. அதனால அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சரி இனிமே நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், வீட்டில இருந்து கற்று கற்பித்தல நம்ம எப்படி கொண்டு போகலாம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா அது ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஷேர் ரிசோர்ஸ் பண்றாங்க. இப்ப உதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஒரு படிவத்துல இருக்கிறாங்கன்னா உங்ககிட்ட இருக்கு வந்து ஒரு 525 தமிழ் 530 பள்ளிக்கூடங்கள் இருக்குங்களா உங்க இதுல என்ன? அப்ப எல்லாருமே அவங்க பாடத்திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ். ஒரு படிநிலைக்கும் இருக்கிற ஒரே பாடத்திட்டம் தானே, ஒரே கரிக்குலம் தானே, அதை அவங்க வந்து ஷேர் பண்ணினாங்கன்னா ஸோ மோர் கண்டென்ட் உருவாக்க முடியும் இல்லையா? அப்ப சம்படி டூ சாப்டர் ஒன், சம்படி டூ சாப்டர் டூ அப்படின்னு அதை பிரிச்சு போட்டாங்கன்னா, ஏன்னா கரிக்குலம் அந்த மெயின் ஃப்ரேம் ஒரே ஃப்ரேம் தான், கண்டென்ட் வந்து அதே கண்டென்ட் தான், மாறப்போகுது அங்கிட்ட கிட்டும் அவ்வளவுதான். ஸோ அந்த 530 பள்ளிக்கூடங்களுக்கு தேவையானதை உங்ககிட்ட இருக்கிற 9000 தமிழாசிரியர்களும் எல்லாம் ஒரே வேலை பார்க்கறது அர்த்தம் கிடையாது. எல்லாத்துக்கும் பிட் என்ட்ரிஸ் போட்டீங்கன்னா கண்டென்ட் உங்களுக்கு வளரும். அந்த கண்டென்ட்டை நீங்க வந்து ஸ்டெகட் ஃபார்ம்ல நீங்க ஷேர் பண்ண போறீங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒன்று மாணவர்கள்ட்ட வந்து டிவைசஸ் இருக்கணும், பேண்ட்வித் இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும். ஆக மொழி அங்க பிரச்சனையே கிடையாது. என்ன இப்ப நமக்கு எங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கலாம் கேட்டா அந்த கண்டென்ட் இருக்குதா சரி இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணணுமா? ஓகே, அதுக்கு வேண்டிய மொழிகளுக்கு அவங்க கொண்டு போகணும். மொழியை உங்களுக்கு தடையே கிடையாது. இப்ப நம்ம பேசுறதை நம்ம இரு மொழி பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, இதுவே நம்ம வந்து ஒரு ஆசிரியரும் மாணவனும் ஒரு உரையாடல் மூலமாகவே அது கொண்டு போக முடியும். என்ன அப்ப இந்த ஐஆர் ஃபோக் வரும்போது முதல்ல வந்து இந்த கற்றல் கற்பித்தல வந்து இந்த டெக்னாலஜி நம்ம முதல்ல கொண்டு போகும் பொழுது ஒரு சில காலகட்டங்கள்ல வந்து அந்த ஐஆர் ஃபோவை பத்தி அவங்க ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது ரொம்ப அவசியமா இருக்கும். ஏன்னா பல நேரங்கள்ல வந்து நம்மளோட மாணவர்களுக்கு வந்து இது போன்ற விஷயங்களுக்கு அவங்க தெரியாம இருக்கலாம். ஏன்னா ஒன்று பெற்றோர்கள் தெரிந்தா அந்த உரையாடல் மூலமாக அது தெரியும், இல்ல இது வந்து பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுக்க போறாங்கன்றது எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியரா இல்ல ஆசிரியரா கணிதமா தொழில்நுட்பமா எந்த பிரிவில் எடுத்து கொண்டு போக போகுதுன்றது ஒரு கேள்விக்குறி வரும். என்ன அந்த மாதிரி இதை வந்து கல்வி அமைச்சு வந்து அல்லது தமிழோட சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து சரி பாடத்திட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த ஐஆர் ஃபோவை நம்ம வந்து பசங்களுக்கு கொண்டு போகணும், பாடத்திட்டத்துல இணைக்கணும் அப்படின்னு கொண்டு போனாங்கன்னா ஒரு ஒரு 10 வயசுல 12 வயசுலயே உதாரணமா கோடிங் நீங்க எடுத்துக்கங்க ஓகேங்களா. சிங்கப்பூர்ல 10 வயசு படிக்கிற மாணவனுக்கு கோடிங் கற்றுக் கொடுக்கப்படுத்துறாங்க, பள்ளிக்கூட கரிக்குலம்ல அமைஞ்சிருக்குது. இது எல்லா பள்ளிக்கூடங்களும் கிடையாது, செலக்டிவ் ஸ்கூல்ஸ்க்காக. ஏன்னா இது வந்து இன்ஃபர்மேட்டிக் ஸ்கூல்ஸ் சொல்லுவாங்க, ஐசிடி ஸ்கூல் சொல்றோம், ஐசி அந்த ஸ்கூலுக்காகவே வந்து 10 வயசுல மாணவர்கள் கோடிங் படிக்கிறாங்க. அது ஒரு பேசிக் தானே, அடிப்படை லாங்குவேஜ் ஐடியில கோடிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த கோடிங்கு பிறகு படிப்படியா வரும்பொழுது அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆக ஒரு 14 வயசு வரும்பொழுது கூட அவன் ஹெக்கத்தான்லாம் போயிடுவான், அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் அங்கே வருது பாருங்க. ஸோ கரிக்குலம் வந்து நம்மள அதை ரிவைவ் பண்ணி இந்த ஐஆர் ஃபோவை எங்கே கொண்டு போகணும், எப்படி அதை இணைச்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் ஒரு ஒரு 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் வந்து ஏறத்தால இது ஐஆர் ஃபோனா என்ன, அதுக்கு நான் எப்படி தயாராகிக்கணும், எந்த துறை எடுத்து படித்தா நான் இந்த துறையில நான் மேம்பட முடியுன்றத சுயமாகவே சிந்தித்து வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க சார் நம்மளோட மக்களுக்கு. ஓகே ஓகே சார், இன்னொரு க்வெஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஓகே, டாக்டருக்கும் மிஸ்டர் ராகவன் சாருக்கும், ஹவு கேன் அப்ளை ஐஆர் 4.0 இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்ட்? ஓகே, தென் ஹவு கேன் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இனிஷியேட் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி வித் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஐஆர் 4.0 சக்சஸ்ஃபுல்லி, காஸ்ட் ஃபேக்டர் அஸ் ரிஸ்ட்ரிக்ஷன் அஸ் வெல்? ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸ்க்கும் டாக்டருக்கும் ராகவன் சார் ஷேர் பண்ணிக்கிங்க சார். ராகவன் சார், ஓகே. ஸோ நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ பயோமெடிக்கல் எப்படி இண்டஸ்ட்ரி 4.0 ரைட் ஓகே ஓகே
சோ இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெடிக்கல் எடுத்துக்கிட்டா எந்த துறையா இருக்கட்டும், சோ இன்னைக்கு நீங்க ஒரு ரிசர்ச்சோ செய்றீங்களோ இல்ல வேலை செஞ்சீங்களோ அதுல வந்து ஒரு அவுட்கம் வரும், அதுல ஒரு அவுட்கம் வரும், ஒரு டேட்டா வரும், அந்த டேட்டா வச்சு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறீங்க ரைட். சோ இப்ப பயோமெடிக்கல் எடுத்துக்கிட்டா இல்ல கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா எந்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், சோ ஒரு 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 கட்டத்துல இருந்து அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிசர்ச் எதுக்கு செய்யறோம்னா உன்னை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, அதை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இதை இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்ட்டு. சோ இதெல்லாம் எப்படி நம்ம டிஜிட்டலைஸ் பண்ண முடியும், அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லைங்கள. சோ யூ டேக் ஆல் தி டேட்டா இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் மேனுவலி ரைட். சோ உங்களுக்கு ஒரு அடிஷனல் ஒரு நாலேஜ் இருந்தா ஓகே, இப்ப ஒரு உங்களுக்கு தான் நீங்க தான் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், அந்த பயோ டெக்னாலஜி பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும், பயோமெடிக்கல் பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சோ அந்த எந்த டேட்டா இம்பார்ட்டன்ட், எது வந்து நம்ம ரொம்ப எந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூ நோ ஃபார் இன் ஆர்டர் ஃபார் us to analyze and improve the process, in order for to analyze and make a better result or better outcome right. சோ இது பேசிக்கலி அகைன் இண்டஸ்ட்ரி 4.0 ரொம்ப பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அது ஹோல் டிஜிட்டல் பிக்சர் ரொம்ப ரொம்ப கோட் ஆஃப் வேறாங்க சில பேர் வந்து நல்லா சொல்ல பட் சில பேர். ஸோ ரொம்ப ஈஸியா லேமன் டேர்மா நான் சொல்லணும்னா ஒரு அயோத்தி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, வாட் இஸ் அயோத்தி ரைட். நீங்க ஒரு ஃபோன் அண்ட் ஹெட்ஃபோன் வச்சிருக்கீங்க, ஒரு ஜிம்முக்கு சில ஃபிட்னஸ் சென்டர் ஜிம்முக்குள்ள போறவங்க அந்த ரிஸ்ட் பேண்ட்ல ஒரு மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க, அந்த வாட்ச் வச்சிருப்பாங்க விச் ஆக்சுவலி கெட்ஸ் யுவர் பல்ஸ் ரேட், gives you a pulse rate or how much cardio calorie you burn right. இது நீங்க பாக்குறீங்க இதுதான் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பேசிக்கலி your things getting connected to another things and connect to cloud right. சோ இந்த திங்ஸ்ல வந்து என்ன நடக்குது, இந்த வாட்ச்ல வந்து உங்களோட பல்ஸ் ரேட்டோ உங்களோட கார்டியோ ஐ மீன் உங்களோட how much you burn in terms of calorie and all that, அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து எல்லாமே ஸ்டாப் பண்ணுது டெய்லி நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போதோ எக்ஸசைஸ் பண்ணும்போதோ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி போகுதுன்னா, முத உங்க வாட்ச்ல இருந்து உங்க போனுக்கு போது ஒரு ப்ளூடூத் மூலமா, சோ திஸ் இஸ் வாட் வி கால் ஏஜ் டெக்னாலஜி ரைட். சோ அங்க இருந்து கிளவுட்டுக்கு போகுது மேபி செல்லுலாவோ வைஃபையோ ரைட், அது ஒரு பேக்ஹோல் டெக்னாலஜின்னு. சோ இந்த டேட்டா எல்லாம் போயிட்டு என்ன நடக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ஏசி அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணலையோ இல்ல மூவ் பண்ணலையோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ட் வரும், யூ ஹேவ் நாட் ஒர்க் அவுட் ஃபார் திஸ் டேஸ் யூனோ ஹவ் மெனி டேஸ் அண்ட் ஆல் தட், உங்க கேலரி இவ்வளவு பர்ன் பண்ணல. சோ அந்த ஃபீட்பேக் கொடுக்குது உங்களுக்கு, ஒரு டேட்டா வருது உங்ககிட்ட சொல்லுது இந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒன்று ஒரு 2 kg ஏறிடுவீங்க, உங்களோட கோல் வந்து 5 kg குறைக்கணும். ஸோ யூ சி த கான்செப்ட். ஸோ இதே எடுத்து நீங்க மிஷின்ல வைங்க, இந்த மிஷின் இவ்வளோ ஆப்ரேட் பண்ணிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இது சூடாயிரும் இல்லை வேலை இது பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்டிவ். ஸோ இதே கான்செப்ட், அதே கான்செப்ட் எடுத்து நீங்க பயோமெடிக்கல்ல வைக்கலாம், யூ நோ பெட்டர் ரைட். ஸோ யூ நோ எந்த எந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்ட்டு ஓகே. ஸோ இது இதுதான் வந்து இந்த ஹோல் பிக்சர் சிம்பிளா சொல்றேன் ஓகே. சோ ஆஃப் கோர்ஸ் தேர் ஆர் அதர் பில்லர்ஸ், இப்போ இந்த ஐஓடி சொல்றது யூ கெட்டிங் கனெக்டட் திங்ஸ் டு தி கிளவுட் ரைட். அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ஒரு பார்ட், கிளவுட் கம்ப்யூட்டிங் என்னன்னா வந்து கம்ப்யூட்டரை வந்து கிளவுட்ல இருக்கு, கிளவுட்ல இருக்கு அதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் பேசிக்லி ரைட். அண்ட் தென் யூ ஹேவ் சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு பில்லர் இருக்கும், அது என்னன்னா பேசிக்லி யூ வாண்ட் டு என்ஷூர் தட் ஓகே இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரே ஒரு கதவு இருந்ததுன்னா அதை நீங்க 10 பூட்டு போட்டு வச்சுக்கலாம் ரைட். அதே உங்களுக்கு 10 கதவு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான். So you have sensor, you have in the mari nadu nadu la vandu ungalku vandu technology irukku. So there are possibility of you know cyber threat along the way. So adu secure a irukano adukana or expertise thevapadum. So indha mari romba irukku AR virtual reality augmented reality inte. So enna na alla enna nadichikiranga idu daante, but idu vandu normal vaalkile irukku namakitta right. Innikku neenga or YouTube paakuringa fulla tamil kodama paathukittu irundinga na உங்களுக்கு அடுத்தது அதே சஜஸ்ட் பண்ணுது எப்படி உங்க டேட்டா. எஸ் எஸ் ரைட். சோ இதுதான் இது வந்து நம்ம நார்மல் லேமன் லைஃப்ல இருக்கு, ஆனா இதுதான் இது வந்து இது இன்னும் அடுத்த கட்ட நிலை என்னன்னா வந்து இப்ப டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி 4.0னா ஒரு டிஜிட்டல் ட்வின், பிசிக்கலா இருக்கிறது வி ரெப்ளிகேட் இன் டிஜிட்டல் வேர்ல்ட், வி லேர்ன் வி அனலைஸ் வி இம்போஸ் தட் லெசன் லேர்ன் இன் டு பிசிக்கல் ரைட். சோ அந்த அந்த அதான் அந்த கான்செப்ட் அந்த சிமுலேஷன் கைண்ட் ஆஃப் விர்ச்சுவல் இது மாதிரி ரைட். ஸோ அப்போ உங்க ஃபீல்டையும் இது அப்ளை பண்ணலாம், நார்மல் லைஃப்லேயே நம்ம அப்ளை பண்ண முடியுதுன்னா இது இருக்குன்னா கண்டிப்பாக பயோமெடிக்கல்ல நோ நாட் அன் இஷ்யூ ரைட். ஸோ எனி எனி ஃபீலாக இருக்கட்டும் ரைட். ஸோ யா இன்னும் அக்ரிகல்ச்சர் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் வச்சுக்கிட்டாலும் ஒரு 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 சாயில் வந்து ஒரு கண்டினியூஸாக ட்ரையாகவே இருக்குது,
So in the soil, in what is this? You can measure the dryness, the humid level, the and the temperature. Itala neenga measure panni, and then you know what is the in the maasathoda plantation outcome vandu eppadi irukum. I mean and the particular idu vandu eppadi irukum. So ungalku theriya varum. So and the mari data la irukana vechirundha na ungalku theriyum. So idu ipo vandu neeya manuala thanni uthano and the mari. So see, everywhere you can apply. So idu da fourth revolution, a digitalization of the whole industry. தடைகள் ஏதாச்சும் இருக்கா அதுக்கு? கண்டிப்பா இல்ல. ஏன்னா வந்து இன்னைக்கு ஐஆர் 4.0 வந்து நீங்க ஜெனரலா சொல்லாம இன்னைக்கு வந்து எனி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா அகைன் இன்னைக்கு வந்து சரி ஓகே நம்ம வந்து வீட்டில் இருக்கோம் இன்னைக்கு எப்படி நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றோம் டோன்ட் யூ திங்க் இஸ் தி நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் நம்ம கடைக்கு போகாம வீட்டில் வந்து கிராப் ஃபுட்டோ ஃபுட் பண்டல வந்து ஆர்டர் பண்றோம் ரைட் ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட் ரைட் அஃப்கோர்ஸ் வென் யூ கோ டு த பிகர் பிக்சர் லைக் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்கும் பட் நம்ம ஏற்கனவே அங்கே இருக்கோம் பட் வி ஃபீல் ஐ மீன் நம்ம அவ்வளோ ரியலைஸ் பண்ணல ஓ இதுதான் நான் அடுன்ட்டு ரைட் சோ நீங்க ஃபுட் பண்டல் ஆர்டர் பண்ணும்போது அடுத்து உங்களுக்கு ஃபுட் சஜஷன்ல வரதுல அது ஒரு ஃபீட்பேக் குரூப் தான் ரைட் சோ இந்த மாதிரி தான் சோ அதே மாதிரி நீங்க வந்து இப்ப என்டர்பிரெனர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஃப் யூ கேன் கம் அப் வித் சம் ஐடியா சோ உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு ஒரு நோவலா ஒரு ஐடியா கிடைக்குது இல்ல ஏதாவது செய்யறீங்கன்னா கண்டிப்பா தேர்ஸ் a lot of support மலேசியால ஃபண்டர்ஸ்க்கு தேர் ஆர் a lot of funders for startup companies நீங்க கவர்மெண்ட் கிட்ட போலாம் லைக் மைட் மேஜிக் இங்க கிட்ட எல்லாம் போலாம் சோ ஐ திங்க் தட் பார்ட் இஸ் யூ கேன் seek their advice, you can seek their funding opportunity, right? Yes. Actually MDEC, MDEC magic la social enterprise solte nariya grant la ver provide pandranga, right sir? Ama, right, exactly. Indha mari namba startup company vande idu use pannikalam parunga. Kandipa. Okay sir, apuram so kadasi oru kelvi sir, yaarukna oru thalaiyaachar ketirukkaru சிறராம் சாருக்கு. ஸோ ஒரு தமிழ் பள்ளி நான் வந்து ஐஆர் 4.0 ரிலேட்டடா நான் வந்து என்வாயர்மெண்டல் மாத்தணும்னா உங்களோட ஐடியாஸ் அண்ட் சஜஷன் கேட்கிறாரு சார். சார் மைக் மியூட் பண்ணிருக்கு சார், அன்மியூட் பண்ணிருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு எதுவும் செப்பரேட் கிடையாது. லாங்குவேஜ் பொறுத்தளவுல நம்மளுக்கு டெக்னாலஜி அடாப்டேஷன்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஐஆர் 4.0க்கு இப்ப பிரைமரி ஸ்கூல்லேருந்து நம்ம பிளஸ் டூ வரைக்கும் எல்லா லெவல்லுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதில் மேஜராக என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸினுடைய நம்மளுக்கு எக்ஸ்பர்டீஸ் அந்த டீச்சிங் லேர்னிங் கற்கும் அண்ட் கற்பித்தல் அதில் வந்து அந்த டீச்சிங் லேர்னிங்கில் இருக்கிற ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் மே இயர்ஸ் டுகெதர் வி ஹவ் டெவலப்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கோம். ஸோ அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த நம்ம லேர்னிங் ப்ராசஸை நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம் எப்படி டீச் பண்ணுறோன்றத நம்ம இங்கே டெக்னாலஜி வச்சு கொண்டு போகிறோம். ஏன்னா பிகாஸ் லார்ஜ் ஸ்கேலில் கொண்டு போனோம் பிகாஸ் ஆஃப் த வேரியஸ் அட்வான்டேஜஸ் நிறைய நம்ம இது வரைக்கும் பேசினதில். ஓகே, டெக்னாலஜி இப்போ வந்து நிறைய லேர்னிங்க்கு வந்து எஸ்பெஷலி ஏற்கனவே சார் சொன்னது மணியம் சார் சொன்ன மாதிரி இந்த கோவிட் 19 த்ரோன் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அஸ் டு அடாப்ட் டு இண்டஸ்ட்ரி 4.0 ஆர் எஜுகேஷன் 4.0. இப்போ இந்த ஈவன் தமிழ்நாட்டிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் 4.0 இட்ஸ் எல் யூ நேம் எனி பிஸ் நான் வந்து ஒரு நேத்திக்கு ஒரு பெரிய டிவியில் ஐ கேவ் சம் மை ஆன்சர் சம் கொஸ்டின்ஸ். கொரோனா இருக்கிறப்ப எஜுகேஷன்ஸ் வந்து என்ன மாதிரி டிஸ்ரப்ஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டிஸ்ரப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம டீச் பண்ணுறோம், ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ப்ராக்டிக்கலில் வந்து நம்ம காலேஜில் வந்து லேபில் வந்து செய்யணும், அதுக்குமே விர்ச்சுவலி வி கேன் கிரியேட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம விர்ச்சுவலில் டிஜிட்டலாகவே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டெக்னாலஜி என்ன ஏஆர் விஆர் யூஸ் பண்ணலாம், தென் ஆல்சோ டிஜிட்டல் ட்வீனிங் டெக்னாலஜிஸ் நம்ம அது யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோமோ கிளாஸ் ரூம் நடக்கிற அத்தனை ஆக்டிவிட்டிஸுமே ஏஆர் விஆர் எம்ஆர் கூட வந்துச்சு, தென் அகெயின் வந்து நம்ம இந்த டிஜிட்டல் ட்வின்ல நம்ம உருவாக்கலாம். அந்த கண்டென்ட் வந்து என்ன மாதிரி குவாலிட்டி கண்டென்ட் நம்ம உருவாக்கணும்னு பார்த்துக்கணும். அதுக்கடுத்து ப்ராப்ளம் என்னன்னா சேலஞ்சஸ் என்னன்னா வென் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கிறப்ப
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு, நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை எப்படி அவங்க உள்வாங்கிக்கிறாங்க, அவங்க புரியுது அப்படின்றது வென் அந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபேஸை பார்க்கலையோ முகத்தை பார்க்கலையோ அந்த டீச்சருக்கு நல்லா தெரியும். சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்தராக நம்ம சொல்லி கொடுப்போம். பட் ஆன்லைனில் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து எல்லா அதுக்கு தேவையான டெக்னாலஜிஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே கேமரா வேணும், அவங்க இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்போ அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறப்ப அவனுடைய ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியற மாதிரி இருக்கணும். அந்த அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது அந்த டெக்னாலஜி. அதுக்கடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய பார்ட்டிசிபேஷன், இப்ப ஒரு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி 4.0 மாதிரி ஒரு டெக்னாலஜில நம்ம டீச்சிங் லேர்னிங் வந்து ஆன்லைன்லயோ டிஜிட்டலா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி நம்மளுக்கு கரெக்டா நம்ம சொல்றத டெலிவரி பண்ற புரிஞ்சுக்கிறாங்களா, பிசிக்கலா அவைலபிள் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் நம்ம லிசன் பண்றாங்களா, ஆர் தே டூயிங் சம் அதர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய சைக்காலஜிக்கில் நம்ம அவங்கள ஃபஸ்ட்டு தயார்படுத்தணும். இது வந்து இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம தயார்படுத்தணும். இது மாதிரி ஒவ்வொரு ஈச் அண்ட் ஆக்ட் வித் வி கேன் டா, இது வந்து இட் இஸ் எவால்விங். அண்ட் நான் நேற்று கூட பேசல அதை சொன்னேன், மினிமம் ஏன்னா ஆக்சுவலி 5 to 10 years ஆகும் இந்த மாதிரி டெக்னாலஜி. ஈவன் இந்த COVID-19 வரலன்னா கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், பண்ணி முடிச்சிருவோம் ஒரு 5 to 10 years. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் ஹஸ் த்ரோன் அப்ரப்ட்லி, நம்ம வந்து இம்மிடியட்டா இந்த டெக்னாலஜி அடாப்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கனால சேலஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். டெக்னாலஜி எந்த டெக்னாலஜியில நம்ம எப்போ யூஸ் பண்ணி அந்த டெலிவரி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை கொண்டு போறதுலயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதை விட நம்மளுக்கு முக்கியமா சைக்காலஜிக்கலா ஸ்டூடெண்ட்ஸுடைய பிஹேவியர், ஒரு இந்த நம்ம கிளாஸ் ரூம்ல இல்லாம வெளியில இருந்து இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வந்து நம்ம நம்ம டீச்சர் டெலிவரி பண்ற கிளாஸ் ஃபேஸ் டு ஃபேஸ்ல டெலிவரி பண்ற கண்டென்ட் தாண்டி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்கள ஆக்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா வைக்கிற மாதிரி கண்டென்ட் வந்து குவாலிட்டி கண்டென்ட் வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டியதுதான் என்னை பொறுத்தளவுல மிக முக்கியமானது. இப்ப ஏன்னா இப்ப சம்டைம்ஸ் கிளாஸ்ல ஒரு 1 hour 45 minutes ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறப்ப சம் ஒரு 20-30 minutes ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாம கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த அந்த பிசிக்கல் நம்ம ப்ரெசன்ஸ் வந்து தட் மேக்ஸ் அந்த கேப்பை ஃபில் அப் பண்ணிடும். பட் நம்ம டிஜிட்டலாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த இந்த ப்ரெசன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து லாங்குவேஜை பொறுத்தல தமிழ் இருந்தாலும் சரி இங்கிலீஷ் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கண்டென்ட் எப்படி நம்ம நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம நம்ம ப்ரெசன்ஸில் இல்லாமல் நம்ம கொடுக்க போகிறோம். அது அது மட்டும் இல்லை, அவங்களுடைய அசஸ்மெண்ட்டும் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம படிச்சது நம்ம சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கிட்டாங்களா, அதுக்கு எப்படி வந்து அவங்க அவுட்கம் என்ன, அந்த லேர்னிங்கினுடைய அவுட்கம் வந்து டிசையர்டு அவுட்கம் வந்து அவங்கள்ட்ட கிடைக்குமான்னு பார்த்து அதுக்கும் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்மள்கிட்ட இருக்கிற சேலஞ்ச். அந்த அசஸ்மெண்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி டூல்ஸ் டெவலப் பண்றோம், இட் வில் டேக் சம் மோர் டைம். என்னை பொறுத்தளவுல இது வந்து வி ஆர் லேட். அந்த அதாவது இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த டெக்னாலஜி அடாப்டேஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டாக வந்துட்டு இருக்கு. பட் எஜுகேஷன் செக்டர்ல வி ஆர் அவேக்னிங் நவ் ஒன்லி. ஈவன் தோ இந்த ரொம்ப நாளுக்கு முன்னாடியிலிருந்து இன்ஜினியரிங் எஜுகேஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருந்தாலும் சரி, ஃபார்மல் யூனிவர்சிட்டியில் மட்டும் கிடையாது, ஈவன் ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்லையுமே இந்த டிஜிட்டலைசேஷன் வந்து நிறைய கண்டென்ட்லாம் டெலிவரி, ஆன்லைன் கண்டென்ட்லாம் டெலிவரி, சாரி யாருக்குன்னு சொன்னார், கோர்ஸரால இருந்து தெரர் எடெக்ஸ்ல இருந்து தெரர் லாட் ஆஃப் டூல்ஸ் ஆர் அவைலபிள், போர்ட்டல்ஸ் ஆர் அவைலபிள். பட் ஆனால் நம்ம பர்டிகுலரா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டீச் பண்ற மாதிரி அவங்க இருக்குமா, அந்த கோர்ஸ் அவங்க புரியுற மாதிரி இருக்குமா, இதுதான் என்னை பொறுத்தளவில் அந்த டீச்சிங் லேர்னிங் இருக்கிற டிஃபிகல்டிஸ் அதுக்கு வந்து நம்ம இப்ப நம்ம அந்த டீச்சருக்கு தெரியும் என்னன்னு, அது டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க குவாலிட்டி கண்டென்ட் டெலிவரி பண்ணா போதும். டெக்னாலஜி டெலிவரி மீடியம் அந்த நம்ம நம்ம அந்த கண்டென்ட்டை எடுத்துட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்க்க போற டெக்னாலஜி நம்மளுக்கு ஒரி பண்ண தேவையில்லை, நிறைய டெக்னாலஜிஸ் அவைலபிள் இருக்கு, டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். குட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இதை பத்தி. ஓகே சார், இப்ப நம்மளோட நேரமும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஓகே சார், ஸோ இறுதியாக அனைத்து பேச்சாளர்களுக்கும் ஒரு நிமிடம் கொடுக்குறேன் சார், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ இந்த ஒரு நிமிடத்துல ஷேர் பண்ணலாம். ஸோ வி ஸ்டார்ட் வித் மிஸ்டர் ராகவன் சார். ஓகே, ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து முக்கியமா நம்ம மலேசியா மக்களுக்கு மலேசியா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரி 4.0 அடாப்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி நீட் டு எம்பார்க் இன்டு இண்டஸ்ட்ரி 4.0 டு பி ஆப்வியஸ்லி லைக் பெரிய கம்பெனிலாம் இங்க இருக்கணும்னா
அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து SME எல்லாம் இன்னும் ஜெனரேட் மெயின் கான்ட்ரிபியூட்டர் டு ஜிடிபி ஆஃப் மலேசியா. Right. So in the importance of embarking into industry 4.0 is there, right? ஆனா அதுக்கு முன்ன, so இது ஒரு industry 4.0 க்கு போகணும்னா ரொம்ப எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், இட்ஸ் தேர். பட் செகண்ட் பிகஸ்ட் திங் ஐ வுட் சே பிகஸ்ட் ஸ்கில் கீ ஃபேக்டர் வுட் பி ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ், ரைட்? We must be work you know, competent with the technology, right? So we need to be like என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கணும், ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து வெறும் இஎன்இயோட இஎன்இ வச்சுக்கிட்டு ஓகே வினோ ப்ராபபிலிட்டி வினோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ அதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு ஹவு கேன் வி டூ டேட்டா அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு நாலேஜ் நீங்கள் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. அதை பற்றி கொஞ்சம் ஜெனரலாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி கேன் ஸ்பெசிஃபிக்லி ஃபோக்கஸ் ஆன் சர்டன் நாலேஜ். ஓகே, இஃப் யூ ஆர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், நீங்கள் ஸ்பெசிஃபிக்லி ஒரு நாலேஜ் ஃபோக்கஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதுதான் ஃபியூச்சர். இன்னைக்கு நீங்கள் படிக்காட்டியோ இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்காட்டியோ நாளைக்கு யூ ஹேவ் நோ சாய்ஸ். ஸோ பி பயனியர், பி ஸ்டார்ட் நவ் இன்ஸ்டெட் ஆஃப் லேட்டர். ஏன்னா நாளைக்கு போகும்போது இன்னும் ரொம்ப வந்துடும், ரைட்? ஸோ நாலேஜ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் நாட் அண்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ஸ்டில் ஃபைன். அதுக்கான லைக் மேனேஜ்மெண்ட் டுவர்ட்ஸ் திஸ் டிஜிட்டலைசேஷனும் இருக்குது, ரைட்? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். யூ நீட் டு பேசிக்கலி உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும் ஓவரால் என்ன நடக்குதுன்னு இந்த உலகத்தில், ஸோ தட் யூ ஆர் இன் த வேர்ல்ட். நீங்கள் வேற இடத்துல இருக்க முடியாது, நீங்களும் இந்த வேர்ல்ட் கூடயே இருக்கணும், ரைட்? ஸோ அந்த நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலேசியாவில் 2025 வி மலேசியா மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாயீஸ் மஸ்ட் பி 50% ஹைலி ஸ்கில். ஓகே, 50%. ஓகே, இன்னைக்கு வந்து 75% வந்து ஹைலி செமி ஸ்கில்டாக இருக்காங்க. அதில் இப்போ ஹைலி ஸ்கில்டு வந்து ரொம்ப குறவாக இருக்காங்க இப்போ உள்ள கரண்ட் டெக்னாலஜி பேஸ் படி, இண்டஸ்ட்ரி பேஸ் படி. பட் மலேசியா இஸ் ஃபோக்கஸிங் பை 2025 50% ஆஃப் ஹைலி ஸ்கில்டு பீப்புள். அப்படின்னா நம்ம நாலேஜை வளர்த்து ஆகணும், ரைட்? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். பட் அட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி 4.0 புதுசாக இருக்குது, புதுசாக இருக்குது, என்னன்னு புரியல அப்படின்னு நினைக்கிற அது உங்கள் டெய்லி லைஃப்லேயும் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நீங்கள், ரைட்? ஸோ இதுதானா, ஸோ இது எப்படி இப்போ ஹார்ட்வேர் சென்சர் கனெக்டிவிட்டி அது என்ன, அது நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு டேட்டா அனலிஸ்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒரு ஒரு ஓவராலாக ஒரு மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாவோட நோவலிட்டியோட நம்ம திங்க் பண்ணலாம். ஒரு ஆள் இப்போ கேட்டிருந்தாங்க என்டர்பிரினர்ஷிப்ன்ட்டு. ஸோ நவ் ஹீ ஹேஸ் சம் தாட் தட், ஸோ இது வளர்க்கலாம், ரைட்? நாட் நெசசரிலி யூ நீட் டு பி இன் இன்ஜினியரிங் ஃபீல்ட். இப்போ ஃபின்டெக் கம்பெனிலாம் வந்திருக்கு, ஃபைனான்ஸ் இதெல்லாம். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் தான், அது எப்படி ஆட்டோமேட் பண்ணாங்க? யூ சி, தட் இஸ் த பாயிண்ட். ஸோ ரொம்ப இதாகவும் இருக்க வேணாம், பட் அஃப்கோர்ஸ் நாலேஜை வளர்த்துக்கணும். இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அண்டர் கிராஜுவேட் யார் இப்போ புதுசாக கிராஜுவேட் பண்ணாங்களோ அந்த சிலபஸ் வந்து ஸ்கூலில் இல்லை ஐ மீன் படிக்கலன்னா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஆன்லைனில் படிச்சுங்க, படிங்க, கோ அவுட் த சீக் அட்வைஸ். நீங்கள் இப்போ நீ இப்போ இந்த ஷோ நடத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் த்ரூ திஸ் வி ஆர் ஆக்சுவலி கம்யூனிகேட்டிங் த ரைட் மெசேஜ் டு த ரைட் பீப்புள். இன்னைக்கு சண்டே அதுவும் இங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டிஃப்ரெண்ட் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி தி வாண்ட் டு லேர்ன் மோர், ரைட்? ஸோ அதுக்காக நம்ம அவங்களுக்குலாம் ஒரு பாராட்டை சொல்லிட்டு, அண்ட் டெஃபினெட்லி ஃபார் யூ. And so thank you all, thank you so much. All right, okay, okay sir, nalla 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 or info share panninga sir. Okay sir, Sriram sir, ungalaudaya karuthukal. I completely agree with Ragavan sir sonna karuthukal. Industry 4.0 endradhu pudhu vishayama nammalku theriyum, but nariya practices nama pannitirukrom, adhil irundhu innum konjam learn panni nama adha implement pannirala. Romba worry pananum avasiyam illa, but it is going to be there. Industry 4.0 going to change our lives, it is going to be our way of life future la. இந்த வேரியஸ் சர்வேஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்ப அதாவது வந்து இப்ப படிச்சு முடிச்சுட்டு ஒரு 4 ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் போய் வேலை செய்ய போறாங்க இல்லையா? அந்த வேலைகள் என்ன வேலை ஜாப் செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ செய்ய போறாங்களோ அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து 2030 அப்புறம் வேர்ல்டுல 85% ஜாப் இருக்காதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஸ்கில்ஸ் அந்த மாதிரி நாலேஜ் இருக்கிற ஒர்க் வந்து டேலண்ட் வச்சுட்டு நம்ம செய்ய முடியாது. அதனால என்னன்னா, டெக்னாலஜி சேஞ்சஸ் லைஃப்னுடைய நம்ம லேர்னிங் அது வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கணும். யூ நெவர் டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். லேர்னிங் வந்து கண்டினியூஸா இருந்தா தான் நம்மளால எந்த விதமான டெக்னாலஜி வந்தாலும் லைஃப்ல சேஞ்சஸ் வந்தாலும் நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியும். சேலஞ்சஸ் எந்த வித சேலஞ்சஸ் இருந்தால் ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. ஏன்னா லேர்னிங் எபிலிட்டி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் நம்மளுக்கு வந்து
மெஷினுக்கும் மனுஷங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியும், நம்மளுடைய லேர்னிங். அதை கண்டினியூஸா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால வந்து எந்த விதமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளையும் கடந்து ஒரு வாழ்க்கை வந்து பெட்டரா அமைச்சிக்க முடியும். நம்ம டெக்னாலஜி வந்து டெஃபினட்டா என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து கோயிங் டு பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பட் டெக்னாலஜி என்ஜினியரிங் டெக்னாலஜி மட்டும் அது படிக்கலன்னா நம்மளுக்கு லைஃப் இல்லையானா கிடையாது. தெர் ஆர் ஃபினான்ஸ் இருக்குது, தெர் ஆர் மெனி மெனி திங்ஸ் அவைலபிள். அதுலயுமே சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீ கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா வருவோம்ன்ற நம்பிக்கை இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம், எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது வந்து ஒரு புலம் சார்ந்த புலம் பெயர்ந்தன்னு சொல்லலாம் மலேசியா சிங்கப்பூர் மக்களுக்கு வந்து பேசுறப்ப எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி. அதுல அதுக்கு ஏற்பாடு செய்த ஆர்கனைசர்ஸ் வந்து ரொம்ப இது வந்து ஒரு நியூ கான்செப்ட். இதை மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்க. தமிழ் கம்யூனிட்டி அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிடணும் என்ன தேவை இருக்குன்றது அவசியம். புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தேடுதல் கண்டிப்பா இருக்கும், நம்ம லேர்னிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவேர்னஸ் வந்து அந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோன்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்காக இந்த ஆர்கனைசருக்கு அனைத்து இது என் கூட இருக்கிற அத்தனை பேனலிஸ்ட் தென் ஆல்சோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே மலேசியா அந்த குறிப்பா மலேசியால இருக்கிற சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழ் சமுதாயத்திற்கு நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. மணியம் சார், சில வார்த்தைகள். நான் ப்ரொஃப் ஸ்ரீராம் சொன்னதை நான் கொஞ்சம் ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது சிங்கப்பூரில் வந்து லைஃப் லாங் லேர்னிங்னு சொல்லுவோம், வாழ்நாள் கல்வி. இது வந்து வாழ்க்கையின் பயணத்தில் வந்து இந்த வாழ்நாள் கல்வின்றது எல்லையே கிடையாது. எப்போதுமே படிச்சுட்டு நம்மளை மேம்படுத்திட்டு போகிறது மிக தேவையான ஒன்றாக இருக்குது. இந்த காலகட்டத்திலும் முக்கியமானது தான். இந்த நிகழ்வு வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், ஆல்ரைட், இட்ஸ் பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதை பாக்குறவங்களுக்கு வந்து ஓ இப்படிலாம் இருக்குது, இதுதான் எதிர்காலம் வரப்போகுது, இதுக்கு நாம தயார்படுத்திக்கணும், இதுக்கு நான் என்ன செய்யணும். பள்ளிக்கூட மாணவர்கள்னா கல்லூரி மாணவர்கள்னா எந்த துறையை தெரிஞ்சுக்காங்க அவங்க பார்க்க போறாங்க. வேலை செய்றீங்களா, உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு தருணம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு எந்த துறையில இப்போ ஒரு செகண்ட் கரியர் ஆப்ஷன் கொடுத்தாங்க வச்சுக்கோமே, ஏன்னா எதுக்கு போக போறீங்க, எக்க போக போறீங்க, அந்த ரிக்வயர்மெண்ட் உங்ககிட்ட இருக்குதா, ப்ரீரிக்விசிட் உங்ககிட்ட இருக்குதா, படிப்பு இருக்குதா, அந்த ஸ்கில் இருக்குதா. ஸ்கில் இல்லைன்னா அதுக்கு நம்ம போய் எடுத்து படிச்சு அந்த ஸ்கில்ல நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை மாற்றம் வரும்பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கிட்ட தொழில் இருக்குது, நம்ம வேற ஒரு தொழில் படிச்சுக்கிட்டோம், நம்ம அதை எடுத்து நம்மளே உத்தியோகத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த ஐஆர்எஃப்ஓவை அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது நம்மளை மேம்படுத்திக் கொள்வதற்காக. ஏன்னா கல்வி மட்டுமல்ல தொழில் உட்பட பயிற்சியும் கூட. அதனால அந்த 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 லைஃப் லாங் லேர்னிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்கில்ஸ் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே முக்கியமா இருக்கிறது தான், அதான் ஐஆர்எஃப்ஓக்கு தேவையானது. நிச்சயமாக நம்ம சமூகம் சிறப்பாக செய்யும் ஐயப்பாடு கிடையாது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஏற்பாடுகளுக்கு ரொம்ப நன்றி, வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். டாக்டர், உங்களோட ஒரு சில வார்த்தைகள். ஓகே, ரொம்ப நல்லா கருத்து சொன்னாங்க எல்லாமே, மிஸ்டர் ராகவன், மிஸ்டர் ஸ்ரீராம், மணியம் சார், எல்லாமே சொன்னீங்க. ஸோ இங்கே பார்க்கும் போது வந்து உலகம் மாறுது. என்னோட வியூ வந்து ஸ்டூடெண்ட்க்கோ கிராஜுவேட்ஸ்க்கோ பலன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னாக்கா இது வந்து நியூ ஏரா ஆஃப் த பிஸ்னஸ், இன்டர்நெட் ரிவர்ட் பிஸ்னஸில் நோக்கி கொண்டு போகுது. ஸோ நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ், நிறைய இது நம்ம பேசணும். ஹவு டு ஸ்டார்ட், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இந்த டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு. ஸோ கம்பேக் டு த பாயிண்ட், என்னாக்கா வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த கிராஜுவேட்ஸோ அவங்களாம் வந்து என்டர்பிரனர்ஷிப்பை வந்து அவங்க மாறணும், அவங்க வேர்ல மாற்றணும். இந்த ஐஆர் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வந்து அவங்களால தான் முடியும், பிகாஸ் தே ஆர் யங் அண்ட் வெரி கேப்பபிள். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் த நம்ம எவ்ரிபடி. இந்த கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கணும். And thanks for the நம்ம மாடரேட்டர் அண்ட் பேனலிஸ்ட், இன்னைக்கு நல்ல ஒரு கருத்தை நம்ம ஷேர் பண்ணோம். நிறைய கேள்வி கேட்டாங்க, நான் எல்லாம் பார்த்துருந்தேன், எல்லாமே முடியாத சூழ்நிலை. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சாக்கா இதெல்லாம் இமெயில் பண்ணலாம், நம்ம அவங்க கூட கலந்து பேசலாம். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு ப்ரோக்ராம் திருப்பி செய்யணும், வாய்ப்பு கொடுக்கணும் எங்களுக்கு கலந்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி அனைத்து பேனலிஸ்டும். ஏன்னா இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு ஒரு இன்ஃபோ நீங்க கொடுத்தீங்க. ஸோ உங்க டைமுக்கு நன்றி. ஸோ பார்த்துக்கொண்டு இருக்கிற மக்களுக்கு, மலேசியா மக்கள், சிங்கப்பூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இதற்காக முயற்சி எடுத்த மிஸ்டர் சங்கர் மீடை அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு கோ ஆர்கனைசரா இருந்த APTAC, Asia Pacific Technology Acceleration Center, மற்றும் சிஸ்கோ சென்ட்ரியம் பஹாத், த லார்ஜஸ்ட் டேம் ஆப் இன் மலேசியா. ஓகே, ஸோ உங்க அனைவரும் மீண்டும் சந்திப்போம் சார். அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Thank you.